அனைவருக்கும் வணக்கம். செல்லப்பாண்டியம் சொல்லுங்க சார். வந்துட்டாங்களாம்மா? வரவேற்பு இருக்கா? வரவேற்பு. வந்துட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க இருக்காங்க. ஆமா. தொடங்கலாமா? தொடங்குங்க. அனைவருக்கும் வணக்கம். சென் எக்ஸஸ் கலை மற்றும் கலாச்சார குழுமம் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல வகையான முன்னேற்றங்களில், பல வகையான முன்னெடுப்புகளில் எதை சிறந்தது, எது உயர்வு, எது தாழ்வு என்று சொல்லாமல் அத்துணை அத்துணையும் மிகப்பெரிய இலக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், 23ஆம் தேதி வரக்கூடிய உலக புத்தக நாளினை முன்னிட்டு உலக சாதனை முயற்சியாக 23 நாட்கள், 23 நூல்கள், 23 ஆளுமைகள் என அறிமுகம் செய்து 4 அமைப்பாளர்கள், 8 நிகழ்வுகள், 144 பங்கேற்பாளர்கள் என்ற ஓர் இலக்கோடு இன்னும் ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதில் இன்று 13ஆவது நிகழ்வு, 13/4/2024. இந்நிகழ்வு 1ஆம் தேதி தொடங்கியது, 23ஆம் தேதி முடிவடையுமா அல்லது தொடருமா என்ற அளவிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. தற்போதைய இலக்கு 23 ஆளுமைகள் என்ற இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய மு விஜயலட்சுமி அம்மையார் கவிஞர்கள் பட்டம் பெற்றவர், தமிழமுதம் இணைப்பாளர், இணை செயலாளர், புத்தகம் பலவற்றை எழுதியிருக்கின்றார்கள், பல ஆய்வு கட்டுரைகள், பல ஆய்வு நூல்களை செய்யக்கூடிய வல்லமை கொண்டவர்கள், தமிழ்ச்சுடர் விருது போன்ற பல பல விருதுகளை தன்னிடம் கொண்டவர், சாதனை மகளிர், மரபு பாவலர் என்றெல்லாம் இவரை அடுக்கி சொல்லிக் கொண்டே போகலாம். அடிப்படையில் தன்னுடைய துறையாக, தொழில் துறையாக இவர் தேர்ந்தெடுத்திருப்பது செவிலியர் துறை, மருந்தியல் துறை. இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்லெண்ணம், ஒரு ஊக்கம் வருவதற்கு இவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய புத்தக நூலாசிரியர் கூட ஒரு கரணியமாக இருக்கலாம், அல்லது அவரே கூட கரணியமாக இருக்கலாம். இருந்தாலும் அடிப்படையில் தனக்கென்று ஓர் உந்துதல் இருக்க வேண்டும். அப்பொழுதே அந்த எண்ணம் இப்படி இமயமலை உச்சிக்கு செல்லும். இவர் இன்று மேற்கொண்டு இருக்கக்கூடிய நூலாசிரியர் அன்புக்குரிய மருத்துவர் கலைவேந்தன் ஐயா அவர்கள், பெண்மணியின் பேராட்டல் என்ற நூல். அவர் நிறைய புத்தகங்களை, நூல்களை எழுதியிருக்கின்றார். அதில் பெண்மணியின் பேராற்றல், பெண்மணி என்றாலே பேராற்றல், பேராற்றலின் மறு உருவமே பெண். அவர் பேராற்றல் என்ற சொல்லையும் கையாண்டு ஒரு நூலை வெளியிட்டிருக்கின்றார் என்று சொன்னால், இதற்கு முன்னால் பெண்ணை பற்றி யாருமே தெரியாதவர் கூட, அல்லது பெண்களை பற்றிய பல வகையான இழிவாகவோ அல்லது தரக்குறைவாகவோ, பெண் புத்தி பின் புத்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய பழமொழிகளை சொல்லிக்கொண்டு ஊரைச்சு கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும், இன்றைய கருத்துரையை, இன்றைய மதிப்புரையை கேட்டால் பெண்களின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் முழுமையாக மாறிவிடும் என்ற எதிர்பார்ப்புடன், உண்மையிலேயே எதிர்பார்ப்பு என்றால், ஐயாவை பற்றி தெரியும், அவர் நூல் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்நூலில் எப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கும், அவர் திருக்குறள் ஆர்வலர், அவருடைய நூலை அம்மையார் எடுத்து உரைக்க இருக்கின்றார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும். எல்லோரும் இங்கே தமிழ் மக்கள், தமிழ் ஆர்வலர்கள், அதில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை இன்றைய நாள் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. அந்த அளவிலே முறையாக வரவேற்புரை சொல்வதற்காக, அம்மா செல்லப்பாண்டியம்மா அனியமா இருக்கீங்களாம்மா? நல்லதும்மா, மகிழ்ச்சி.
அனைவரையும் முறையாக வரவேற்புரை நல்குவதற்காக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாருங்கம்மா. பொறுப்பிலே சரபாரதி பிறந்து அம்மையார் தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்தை இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்த என் தமிழுக்கும் என் தமிழ் உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் செல்லப்பாண்டியன் பண்பான மாலை வணக்கம். 23 நாள் 23 ஆளுமைகள், 23 பேர் ஆளுமைகளை பற்றி எடுத்தாளக்கூடிய இந்த உலக புத்தக விழா அரங்கில் கலை மற்றும் கலாச்சார மன்றமாக இந்த சென்னெக்டஸ் இயக்குனர் கவிசன் அம்மா அவர்கள் இணைந்து நமக்கெல்லாம் ஒரு பெருந்தீனியை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அப்படி பெருந்தீனி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குனர் அம்மா அவர்களை இந்நிகழ்விற்கு வருக வருக என வரவேற்பது உங்கள் செல்லப்பிள்ளை. அடுத்ததாக இயக்குனரோடு உற்ற துணையாக உற்ற தோழியாக பன்முக ஆற்றல்களை கொண்டு பன்முக நாயகியாக அரிய சிம்மாசனத்தில் தினந்தோறும் அமர்ந்து கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பன்முக நாயகி தேன்மொழி அம்மையாரை வருக வருக என வரவேற்பது உங்கள் சிசியை என்று சொல்லிக்கொள்ளலாம். அடுத்ததாக நெறியாளிகை செய்யக்கூடிய அறிவன் பிணி தீர்ப்பான் ஐயா இன்னொரு சித்தராக நம் தளத்திலே இயங்கிக் கொண்டே இருக்கின்றார். தன்னுடைய சித்தர் பணியிலே சித்து வேலைகளை எல்லாம் செய்து இங்கே சித்து வேலை என்பது யாரும் தவறாக எண்ண வேண்டாம், நோயாளிகளின் மனப்போக்கை அறிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய மூலிகைகளை வைத்துக் கொண்டு மருத்துவம் செய்யக்கூடிய பிணி தீர்ப்பான் பெயரிலேயே மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஐயா அவர்களை நெறியாளுகை செய்ய வருமாறு தரமாக அழைப்பது செல்லப்பாண்டியம்மா. அடுத்ததாக கருத்தாளர்களாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் மதன் ஐயா, ரேவதி அம்மா, முத்துவேல் என்கிற பிரின்சஸ் ராமு ஐயா அவர்கள், அடுத்து பன்முக கவிஞர் சாமி மல்லிகா அம்மையார் அவர்கள் இங்கே கருத்துரையாளர்களாக தங்களுடைய முத்தான பதிப்பை தரமாக தர இருக்கின்றனர். அவர்களையும் வருக வருக என வரவேற்பது சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம். அடுத்ததாக இணைந்ததில் இருந்தே நான் அவர்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஆளுமையினுடைய புத்தகம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அவருடைய பேச்சாடலை கேட்க நேர்ந்தது, அவருடைய மதிப்புரையை கேட்க நேர்ந்தது. சிறப்பான ஒரு மருத்துவர், ஆசிரியர், அவரு தமிழ்துறைக்கு வந்திருக்க வேண்டிய வர வேண்டிய ஒரு நபர் என்று சொல்லலாம். அவருடைய ஒட்டுமொத்த அந்த விருதுகள் எல்லாம் நான் படிச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு மூச்சு வாங்கியது. அப்படிப்பட்ட விருதாளர், பண்பாளர், மக்களுடைய நோய்களை எத்தனை விதமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமோ அத்தனை விதமாக ஆராய்ச்சி செய்து தரமான கட்டுரைகளை நம் தளத்திலேயே தந்திருக்கக்கூடிய வன்மையாளர், சான்றோர், இப்படி எண்ணற்ற அடுக்கு மொழிகளுக்கு தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவர். மிகினும் குறையினும் நோய் செய்யும், அந்த மிக மிகுதலும் இல்லாமல் குறைதலும் இல்லாமல் ஒரு பண்பான ஒரு பேச்சிலே அன்றைக்கு தளத்தை முழுவதுமாக கட்டி போட்டு யாரையும் நகல விடாத அளவுக்கு தன்னுடைய சிறப்பான மதிப்புரையை தந்தார். இன்றைக்கும் அந்த கம்பளி பூச்சி எனக்கு நினைவிலே நின்று கொண்டே இருக்கின்றது. என்னுடைய மாணவிகள் இடத்திலும் அந்த கம்பளி பூச்சி குறித்த கவிதையையும் அவருடைய சிறப்பான மதிப்புரையையும் திருக்குறள் தூதராக அந்த சொல்லை நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக என்னுடைய மாணவிகள்கிட்டே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களிடையே ஒரு தலைக்கணம் இருக்கின்றது. நான் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கும் தமிழுக்கும் நீண்ட தூரம், நான் தமிழை படித்து நான் என்ன செய்ய போகின்றேன், 10ஆம் வகுப்போடு எனக்கும் தமிழுக்கும் தொடர்பு இல்லை என்ற அந்த கருத்து போக்கு இன்றைக்கு வியாபார வணிக கல்வி தளத்திலே இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த கருத்தை நாம் எப்படி போக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த போது கலையின் அரசன் கலை வேந்தன் ஐயா அவர்கள் நமக்கு காட்சி அளித்து கொடுத்த அந்த தகவல் அத்தனையும் நான் கொண்டு சேர்த்து விட்டேன். அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தி வளர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்குனராக நமக்கு இங்கே இருக்கக்கூடியவர், அவர் எழுதியிருக்கக்கூடிய சொல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்ணெனும் பேராற்றல். அந்த பேராற்றல் அப்படின்னால இந்த பெண்ணுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்குமே அது பொருந்தாது அப்படின்னு சொல்லி பெண்ணாக நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா அத்துணை ஆற்றல்களை குடும்பத்தில் சரி சமுதாயத்தில் சரி தனக்கு வரக்கூடிய எதிர் பிரச்சனைகளாக இருக்கட்டும் அத்தனையும் எதிர்கொள்ளக்கூடிய பேராற்றல் மிக்கவள் பெண். அந்த பெண்ணெனும் பேராற்றல் மற்றோர் எழுதியிருந்தால் கூட நாம் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக மேலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மருத்துவ துறையில் இருந்து கொண்டு பெண்ணெனும் பேராற்றலை பற்றி மிக அழகாக ஆணித்தரமாக ஒரு ஆராய்ச்சி போக்கிலே அவர்கள் தந்திருக்கக்கூடிய விடயங்கள்
இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நானும் அதை கேட்பதற்கு என்னுடைய செவிகளும் என்னுடைய மனமும் மிக ஆவலாக இருக்கின்றது. அந்த பெண்ணினும் பேராற்றல் தன்னுடைய கலைவேந்தனுடைய கை வண்ணத்தை தமது சொல் வண்ணத்திலே விஜய சாமுண்டீஸ்வரி அம்மையார் அவர்களுடைய பார்க்கும் போதே தெரியுது. பாரதியினுடைய வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்டிருக்கக்கூடிய மங்கை விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் சிறந்த பேச்சாளர். அவர்களை கலைவேந்தன் ஐயாவின் ஆளுமையை மிக தெளிவாக மதிப்புரை தந்து நம் செவிகளுக்கு உணவு தருமாறு அன்புடன் அழைத்து இடம் சார்கின்றேன். வாய்ப்பளித்த கலை கவிசன் கலை தென்னக்சஸ் மற்றும் கலாச்சார மன்றத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்கம்மா. முறையாக வரவேற்புகளை நல்கிய நம்முடைய அரங்கத்தின் செல்லமாக கருதக்கூடிய தங்கை செல்லப்பாண்டி அம்மையார் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்றோம். இப்பொழுது அரங்கமானது மதிப்புரையை நோக்கி நகர்கின்றது. அன்புக்குரிய மதிப்புக்குரிய கவிமுகில் மு விஜயலட்சுமி அம்மையார் அவர்களை பெண்ணியல் பேராற்றல் என்ற நூலை பற்றி விளக்க உரை மதிப்புரை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பாருங்கள் அம்மா. வணக்கம் பேசுறது. வணக்கம் ஐயா, நான் பேசுறது உங்களுக்கு காதுல விழுவுதுங்களா? தெளிவா இருக்குங்கம்மா, பேச நல்லதுங்க ஐயா. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இன்றைய இளம் தென்றல் குளிர் வீசும் மாலை பொழுதில் அற்புத நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்வு கொள்கிறேன். செவிலியராக பணிபுரிந்து தமிழ் மேல் கொண்ட பற்றால் கவிஞராக உருவாகி வரும் இந்த இளையவளின் சிரம் தாழ்ந்த வழக்கங்கள் உலக புத்தக நாளினை முன்னிட்டு உலக சாதனை முயற்சியாக இன்று நடைபெறிக் கொண்டிருக்கும் அனைவரும் வழிநடத்தி கொண்டிருக்கும் நெறி ஆளுகை அறிவன் பிணி தீர்ப்பான் அவர்களையும், வரவேற்புரை நல்கிய கவிஞர் கோ செல்லப்பாண்டி அம்மா அவர்களையும், மற்றும் கருத்துரையாளராக இங்கு களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் கவிஞர் மதன் ஐயா அவர்களும், கவிஞர் ரேவதி அம்மா அவர்களையும், கவிஞர் சமூக சேவகர் செவிலியர் முத்துவேலு பிரின்ஸ் ராமு அவர்களையும், பன்முக கவிஞர் சாமி மல்லிகா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வு நல்ல முறையில் நடைபெறிக் கொண்டிருக்கிறதுக்காக பல கரங்கள் உதவியாக நின்று கொண்டிருக்கும் அமைப்பாளர்கள் அனைவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கினேன். வாசிப்பை நேசி தினமும் தேடலை விரும்பும் மனதுக்கு நூலை படி. ஒவ்வொரு நொடியும் புது புது விஷயங்கள் உதயமாவதை படிப்பதனால் அறிந்திடுவோம். புது புது விஷயங்களை நாம் படித்தால்தான் அறிய முடியும். நிகழ்வுகள் எதையும் படிக்காமல் அறியவே முடியாது. எல்லோரும் நூலை படிப்பதும் என்பது அவசியமான ஒன்றாக இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் முக்கியமான நிகழ்வாக எல்லோரும் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். அது வாழ்வின் பக்கத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நூலினை ஆய்வு செய்வதற்கு வாய்ப்பினை தந்த நூல் ஆசிரியர் மருத்துவர் கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. மருத்துவர் ஐயாவின் பெண்மையின் பேராற்றல் இது அவர் எழுதிய நூல். இந்த நூலை பற்றி தான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விமர்சனங்களும் அதில் ஆழ்ந்துள்ள கருத்துக்களையும் உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். பெண்மையின் பேராற்றல் எழுதியவர் மருத்துவர் கலைவேந்தன் ஐயா. பெண்மையின் பேராற்றல் நூலின் சிறப்புகளை பகுதி வாரியாக ஆய்வதற்கு முன்பு நூலாசிரியர் சிறப்பு போற்றப்பட வேண்டிய ஒன்று. நூலாசிரியர் மருத்துவராக இருந்து கொண்டு பலவிதமான தமிழ் சேவைகளும் விழிப்புணர்வுகளையும் அவர் செய்து கொண்டு வருகிறார். பல் மருத்துவர் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை ஆலோசகர் விநாயக மருத்துவமனை புதுச்சேரி, கலை மருத்துவமனை கடலூர் தலைவர், புகையிலை இல்லா சமுதாய இயக்கத்தின் தலைவர் மற்றும் அகில உலக தமிழர் நண்பர்கள் சமூக இயக்கத்தின் தலைவராகவும் இருந்து பல விஷயங்களை அவர் சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் செய்து கொண்டிருக்கும் ஒரு மாமனிதர். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். அவருடைய முற்போக்கமான சிந்தனைகள் என்று சொல்ல போனால் தேசியமும்
தெய்வீகமும் இரு கண்களாகவும் செம்மொழியான தமிழை நெற்றிக்கண்ணாகவும் தன்னை வந்து தன்னுடைய வரிகளில் எடுத்துரைத்துள்ளார். இதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தமிழை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார், சுவாசிக்கிறார் என்று பற்றுடையவர் என்பதை நம் வந்து இந்த வரியிலிருந்தே நம்ம நூலாசிரியரை நம் கணித்துக் கொள்ளலாம் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து. வெவ்வேறு விதமான பல தலைப்புகளில் அவர் 12 பகுதிகளாக பிரித்து பெண்களின் பேராற்றலை பகுதி வாரியாக விளக்கியுள்ளார். பெண்ணை மிக மகாசக்தி, ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம். பூணும் நல்லற தோடிங்கு பொன்னுர போந்து நிற்பது தாய் சிவ சக்தியாம். நானும் அச்சமும் நாய்கெடுக்க வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம். பேணும் நற்குடி பெண்ணின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ என்றார் மகாகவி பாரதியார். ஆணுக்கு பெண் எந்த விதத்திலும் கீழானவர்கள் இல்லை. பெண்களின் அறிவில் சிறந்து ஓங்கினால் இந்த உலகம் செழிப்பாக மாறும். பெண்ணுக்கு நல்ல அணிகலன்கள், நல்ல இல்லறத்தோடு வாழ்க்கை நடத்துவது சிவசக்தி என்ற ஆற்றலாகும். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்று 4 குணங்கள் பெண்ணுக்கு இல்லை. நாய்களுக்கு மட்டுமே நற்குணங்கள் யாதென்றால் ஞானத்தின் வெளிப்பாடுள்ள வீர சுதந்திரமாகும் என்ற பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ என்று பெண்களுக்கு வீரத்தை ஊட்டினார் மகாகவி பாரதியார். பெண்கள் ஆகாயத்தில் வானூர்தி தொடங்கி ராக்கெட் சென்று வந்துவிட்டார்கள். கல்பனா சாவ்லா அதை நிரூபித்து உள்ளார். உலகின் மற்ற நாடுகளைப் போல் இந்தியா கலாச்சாரத்தில் தனித்துவம் போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அதனாலேயே இன்று இந்திய கலாச்சாரத்தை உலகம் பின்பற்ற முயல்கின்றது. சடங்குகள், சம்பிரதாயங்கள் தனித்துவமாகவே விளங்குகின்றது. திருமணச் சடங்கு தொடங்கி பெண்களை நோக்கியே அமைந்துள்ளது. நம் நாட்டு பெண்கள் வீரத்திலும் சளைத்தவர்கள் அல்ல. சுதந்திரத்திலும் போராட்டத்திலும் சரி, பல இடங்களிலும் பெண்கள் சிறப்பான ஒரு முத்திரையை பதித்து வந்துள்ளனர். இது நாம் பாரதியாரை பற்றி நான் குறிப்பிட்டது நூலுக்கு சம்பந்தம் இல்லையோ என்று நினைக்கலாம். ஆனால் நூலாசிரியர் இந்த விதமான பாரதியார், பாரதிதாசனார் அவர்களினுடைய கொட்டேஷனையும் குறிப்பிட்டு பலவிதமான பெண்களோட முன்னேற்றத்தை வந்து ஒரு பகுதியிலையும் அழகான ஒரு தெளிவான ஒரு உரையை கொடுத்துள்ளார் என்பதற்காக தான் முன்னோட்டமாக இந்த பாரதியாரை பற்றி நான் குறிப்பிட்டேன். 12 வெவ்வேறு விதமான தலைப்புகளில் பெண்ணிமையை எடுத்துரைத்துள்ள நூலாசிரியார் பெண்கள் சமுதாயம் நிச்சயம் போற்றப்பட வேண்டிய நூலாக இது அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நானும் ஒரு பெண்தான். பெண்ணாக இருந்து இதை பற்றி பேசுவதில் நான் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு ஆண் என்பவர் பெண்ணை பற்றி மிகவும் தெளிவாக பெண்ணினத்தை உயர்த்துவதற்காக ஒரு எடுத்துள்ள ஒரு போர்க்கொடியோ ஒரு வெற்றி கொடியோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணமோ என்று ஒரு எடுத்துக்கொண்டோமானால் இதனை நம் அனைத்து பெண்களும் நிச்சயமாக கையில் எடுத்து படித்து இதில் உள்ள விஷயங்களை நம் உள்வாங்கி தேவையானவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லாதவற்றை ஒதுக்கிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பதற்கு கண்டிப்பாக இந்த நூல் உதவியாக இருக்கும். எல்லா பெண்களும் பெண் சமுதாயமே இதனை வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு நூலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. முதல் பகுதியாக இவர் 12 தலைப்புகள் பலவிதமான தலைப்புகளாக இங்கு வந்துள்ளன. முதல் தலைப்பு என்று எடுத்துக்கொண்டால் இயற்கையின் பிரபாண்டம் பெண்மை. ஆங்காங்கே நல்லதொரு தமிழ் பாக்கள் பெண்மையின் சிறப்புகளை பெருமைப்படுத்துவதாக மருத்துவர் அழகாக குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தகத்தின் மூலமாக அரசுக்கு என் சிறிய வேண்டுகோள், அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். என்ன விடுத்திருக்காருன்னா, பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானால் அதில் இருந்து அவர்களை விடுவிக்கவும், பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்குபவருக்கு உடனடியாக தண்டனையையும் கொடுக்கும்படியும் கடுமையான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று என் வேண்டுகோளை வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்ல வந்து அவர் அழகாக நம் பெண்களுக்கு ஏற்படும் சமுதாய பிரச்சனைகள், சமுதாய சீர்கேடுகள், அதிலிருந்து வர வேண்டிய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என்னங்கிறத அழகாக கோடிட்டு காட்டியுள்ளார். மகாத்மா காந்தி சொன்னது போல், என்று ஒரு பெண் நடுநிசியில் நகைகளோடு தனியாக பாதுகாப்பாக தெருவில் நடமாட முடிகிறதோ அன்றே இந்தியாவின் உண்மையான சுதந்திரம் என்ற கூற்றை உண்மையாக்கும் போதுதான் பெண்கள் திருப்தியோடு, முழு திருப்தியோடு
அந்த நாளை கொண்டாட முடியும் என்று அழகாக இயற்கையின் பிரமாண்ட பெண்மை என்ற தலைப்பில் எடுத்துரைத்துள்ளார். அடுத்தது இரண்டாவது பகுதியாக பெண்மையின் தனித்தன்மை தாய்மை. மருத்துவர் என்பதால் மருத்துவ முறைப்படி தாய்மையின் தோற்றம் பேறுகால பகுதி என்று மிகவும் அனைவரும் புரியும் வகையில் விளக்கியுள்ளார். இதில் மருத்துவரின் பக்கங்களாக நாம் பல விதங்களை பார்க்கலாம். பொதுவாக நாம் வந்து தாய்மை அடைந்தது மிகப்பெரிய விஷயம் என்று எல்லாரும் அறிந்த ஒன்றுதான். அந்த தாய்மையை போற்றப்பட வேண்டிய விஷயமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அந்த பிரசவ வலி என்பது பெண்களுக்கான ஒரு மறு வாழ்வுன்னு எடுத்துக்கொள்ளலாம். மறுவாழ்வுனா ஒரு உயிர் பிறப்பு வந்து கண்டு அவங்க வந்து இறப்பை நோக்கி பயணிச்சு திருப்பி மறுபிறப்பா உருவாகிறது தான் பிரசவங்கிறது. அதை வந்து எவ்வளவு அழகாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், அந்த வலியோட வேதனைய வந்து எப்படி, பொதுவாக வலியின் அளவை டெல் என்று குறிக்கப்படும். ஒரு மனிதனால் அதிகபட்சமாக தாங்கக்கூடிய வலியின் அளவு 45 டெல். ஒரு நம்மளால எந்த அளவுக்கு நம்மளால தாங்கிக்க முடிய வலி என்றால் 45 அளவு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருவர் பிரசவத்தின் போதும் 57 டெல் வலியை கடக்கிறாள் ஒரு பெண். அப்ப உங்களுக்கு 17% அதிகமாக தன்னுடைய வலியை தாங்கிக்கிறானா, அவளோட அதுல அந்த வலியின் நேரத்துல 20 எலும்புகள் ஒரே நேரத்தில் ஒரு சேர முறியும் போது ஏற்படும் வலிக்கு இணையானது என்று அவர் மருத்துவ ரீதியாக குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ நம்ம அந்த அந்த தாய்மையை போற்ற வேண்டிய ஒன்றாக இருக்குது. அந்த பிரசவ நேரத்துல அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து தகுதியான வந்து ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அந்த குடும்பத்தாரும் சரி கணவர்களும் சரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்து ஒரு சப்போர்ட்டா ஒரு சேர்ந்து ஒரு அரவணைப்பா இருக்குங்கிறத வந்து அழகான ஒரு முறையில சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து நம்ம அன்னை தெரசாவை நம்ம பார்த்திருக்கிறோம். அவங்க வந்து தாய்மைங்கிறது நம்ம எல்லாராலையும் போற்றப்படும் உலகளாவிய ஒரு அன்னைன்னு நம்ம யார சொல்றோம்னா அன்னை தெரசா. அன்னை தெரசா ஒரு புனிதராகவும் போற்றப்படக்கூடிய ஒரு நபர். அவரு வந்து அவரை பற்றி குறிப்பிடும் போது என்ன சொல்றாருன்னா, கருவறையில் சுமந்து குழந்தை பெற்றால் தான் தாய்மை உணர்வு வரும் என்பதில்லை. அதாவது கருவறையில் சுமந்து குழந்தை பெற்றால் தான் தாய்மை உணர்வு வரும் என்பதில்லை. உண்மையில் தாய்மை என்பது பிறரின் மீது நாம் கொள்ளும் தன்னலமற்ற உண்மையான அக்கறையின் வெளிப்பாடுதான். அப்ப உங்களுக்கு வந்து அன்னை தெரசாவை பத்தி குறிப்பிடும் போது என்னன்னா, தன்னலமற்ற சேவை, நம்ம வந்து சமுதாயத்தில் காட்டக்கூடிய தன்னலமற்ற அன்பு சார்ந்த சேவையை கொண்டுள்ள அன்னை தெரசாவை போன்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதும் சமுதாயத்தில். அவரையும் நாம் மதித்து போற்றப்படக்கூடிய ஒன்றிய ஒரு பெண்மையான நபராக நினைக்க வேண்டும் என்பதில் இந்த நூலில் அழகாக குறிப்பிட்டுள்ளார். அப்ப பெண்மையை எந்த அளவுக்கு அவர் போற்றியுள்ளார் வணங்கியுள்ளார் என்பதில் அவருடைய வந்து பெண்மையின் நேயத்தை நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக எண்ணுகிறோம். அதே அந்த அன்னை தெரசாவில் ஒரு ஒரு சிறு நிகழ்வு குறிப்பிடும் பொழுது, பணத்தை விட அன்பும் நாம் பிறருக்கு செய்யும் சேவையும் மிக மிக உயர்ந்தவையே என்று அன்னை தெரசா சொல்லும் பொழுது, மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற சேவை என்பது மனிதர்களுக்கானது அல்ல, அது இறைவனுக்கானது என்பதை ஆழமாக உணர்ந்து அன்னை தெரசாவின் வழியில் நடைபெற்றால் ஒரு அமைதியான ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை நம்மாலும் உருவாக்க முடியும் என்பதை அழகாக ஆணித்தனமாக அவர் எடுத்துரைத்துள்ளதை அறியும் பொழுது, நாம் குடும்பத்தில் எந்த அளவுக்கு நாம் இன்னும் ஈடுபாடோடு இருக்க வேண்டும், பெண்கள் அன்னை தெரசாய் போன்ற ஒரு சமூக சேவகர்களை உற்று நோக்கும் பொழுது நம்மளுடைய இன்னும் நம்மளுடைய சிறப்புகள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் இந்த பெண்மையின் பேராற்றல் நமக்கு இன்னும் தெளிவாக விளக்கி வருகிறது. சில பெண்கள் வந்து கருணை உள்ளம்லாம் குறைவா இருக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க எப்படின்னா அதிகமான அவசர வேலை பளு காரணத்தினால அதிகமான மன அழுத்தத்தினால இருப்பாங்க. அதே மாதிரிலாம் இருந்தா கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போது படிக்கும் போது நம்ம வந்து இவங்களை வந்து முன்மாதிரியா எடுக்கும் போது தன்னாலேயே அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிடுங்கிறத இந்த அழகா தெளிவா அந்த இதுல விளக்கி இருக்கிறாரு மருத்துவர் ஐயா. மூணாவது பகுதி வந்து பூவும் பொட்டும் பூவையருக்கு அவசியம். பூவும் பொட்டும் பூவையருக்கு அவசியம்ங்கிறது எல்லாருமே வந்து ஒரு பெண்ணை பார்த்தோம்னா அவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஒரு நல்லா புடவை கட்டியிருக்காங்களா, பூ வச்சு மங்களகரமா இருக்காங்களா, பொட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னும் போது அவங்கள தன்னை அறியாம எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு கையெடுத்து வணங்குறோம். அது ஒரு பாரம்பரிய ஒரு பண்பாடு கலாச்சாரம் என்று நம்ம சொல்லிக்கிறோம் இந்தியாவில். அது அழகாக அந்த பூவுக்கான விளக்கங்களும் பொட்டுக்கான விளக்கங்களும், பொட்டுன்னும் போது நம்ம நெற்றியில எதுக்கு வைக்கிறோம், நெற்றிக்கண் அந்த இடத்துல வந்து நம்மளோட வந்து ஒரு பவர் இருக்குது, அதுல நரம்பு மண்டலங்கள் அந்த இடத்துல இருக்கிறனால ஒரு அழுத்தம் தேவை, அதனால அந்த இடத்துல வைக்கணும்.
அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்து அதை புட்ட பத்தி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். இப்ப வந்து முஸ்லீமோ கிறிஸ்டினோ சிலவங்க எல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே விழுந்து வணங்குவாங்க. அப்ப வந்து நெத்தி இந்த இடத்துல வந்து பதியும் போது இந்த நரம்பு மண்டலங்களுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்குது. அப்ப அங்க உள்ள அழுத்தத்தினால எல்லா விதமான சக்திகளும் அங்க உந்து சக்தியாக மாற்றி அவங்களுக்கு ஒரு தேவையான எதிர்மறை ஆற்றலை நீக்கி நேர்மறை ஆற்றலை கொடுக்குங்கிறத வந்து இந்த பூவும் பொட்டுங்கிறத வந்து, பூவும் பொட்டுன்னா ஒரு தமிழர்களுக்காக உள்ளது தானே அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க தோணும் அந்த தலைப்பை பார்த்தோம்னா. ஆனா அதுல அறிவியல் பூர்வமான விஞ்ஞான ரீதியாக நம்மளோட விஷயங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கிற. பூவுன்னா வந்து ஒரு நம்ம வாடா மலரும் இருக்கும், நல்ல நறுமணம் மிக்க மலர்களும் இருக்கும். அதனோட வந்து இயற்கை சக்தி என்ன, அது உடம்புல என்ன மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கறத அழகா கொடுத்துருக்காங்களா. பூக்களின் பல நிலைகளை தமிழில் ஏழு படிகளாக வகுத்த ஒரு இனம் நம் தமிழினம். குறிப்பாக அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் என்று ஏழு நிலைகளாக பிரித்த நம் தமிழினம். அதே மாதிரி பெண்களையும் வடிவமைச்சிருக்காங்க. பெண்களின் பல்வேறு விதமான படிநிலைகளை பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை என்று பல படிநிலைகளாக வைத்தார்களோ அதே போல பூக்களையும் வகுத்த ஒரு இனம் தமிழினம். அப்ப ரெண்டுத்தையும் வந்து நான்டா பூவுக்கும் பெண்ணுக்கும் மென்மையை எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு தன்னை வந்து ஒத்து நோக்கி உற்று நோக்கி ஒத்துமை பண்ணி எப்படி பார்த்திருக்கிறாரு நூலாசிரியருங்கிறது இதுல தெளிவா தெரியுது. நான் இப்ப சொன்ன மாதிரி நெற்றிப்பொட்டு என்பது நெற்றிக்கண் இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும், மூளைக்கு மிகவும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பீனியல் சுரப்பி என்ற ஒரு சுரப்பி சுரக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. பூவும் பொட்டும் வேற அழகுக்கானது மட்டுமல்ல ஆரோக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும். எப்படி இத மாதிரி அற்புதமான தகவல்களை உள்ளடக்கியது பெண்மையின் பேராற்றல் என்ற நூல். பெண்மையின் பேராற்றல்னா பெண்மையின் பேராற்றலை மட்டும் விளக்குவது என்று நம்ம தவறாக எண்ணக்கூடாது. பெண்மைக்கு தொடர்பான பெண்மைகளை வந்து அது ஆக்கசக்திக்கும் உந்து சக்திக்கும் குடும்பத்தாருக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் எப்படி வந்து அவர்களை மாற்றி ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கொண்டு வர வேண்டும் என்பதே பெண்மையின் பேராற்றல் என்ற நூலினோட தத்துவம், அமைப்பு, வெளிப்பாடு. மருத்துவரின் எண்ணமும் அதுவே ஆகும். நான்காவது பகுதியில் ஆகா மெல்ல நட மேனி நன்றாகும். மெல்ல நட மேனி நன்றாகும்னா இப்ப வர காலகட்டத்துல எல்லாரும் வந்து விதவிதமான உணவுகளை விரும்பி நம்ம ஒரு நடைப்பழக்கங்கள் இல்லாம ஒரு இயந்திர வாழ்க்கைக்கு போகும் போது எல்லாரும் கார்ல பைக்ல அப்படின்ற மாதிரி வாழ்க்கையை நம்ம நகர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு உடல் பருமன் ஆகுது. என்ன பண்றதுன்னா பலவிதமான நோய்களுக்கு வந்து உள்ளாகிறோம். அந்த மாதிரி விஷயங்களை உள்ளாகும் போது அவங்களுக்கு தேவையான வழிவகைகள் என்ன, அவங்க எப்படி உடலை கவனிச்சுக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், இயற்கையோடு சார்ந்து வாழணும். அந்த இயற்கையோடு சார்ந்து வாழும் போது அவங்களுடைய வந்து ஆரோக்கிய நலனுக்கு எந்த அளவுக்கு அந்த உடல் உடலோட வந்து விஷயங்கள் ஒத்து வருது என்பதை அழகாக மருத்துவர் அல்லையா, மருத்துவர் என்பதனால் வந்து அவருடைய வந்து விழிப்புணர்வையும் அதுல கொடுத்துருக்கிறாரு. விழிப்புணர்வும் வேணும், பெண்மையையும் நம்ம போற்றணும் அப்படின்னும் போது இதுவும் ஒரு விழிப்புணர்வும் கொடுக்கறதும் பெண்மையை பாதுகாக்க வேண்டிய விஷயத்துக்கு அவரோட வந்து எண்ணங்கள் வந்து நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. உடலுக்கு நன்மை செய்யும் உடற்பயிற்சிகளில் நடைப்பயிற்சி மிகவும் முக்கியமானது என்று சொல்றாரு. சிரமம் இல்லாதது எல்லோருக்கும் ஏற்றது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை உடல் முழுமைக்கும் ஒரே நேரத்தில் பயிற்சி கொடுக்க வேண்டுமானால் அது நடைப்பயிற்சியால் மட்டுமே முடியும். நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அது ஒரு இடத்துக்கு நமக்கு செயல்பாடு இல்லாம இருக்கும். ஆனால் நடைப்பயிற்சி என்பது உடல் முழுதும் நமக்கு செயல்படக்கூடிய விஷயமா சொல்றாங்க. நடைப்பயிற்சியை பயிற்சிகளின் அரசன் என்று குறிப்பிடுகிறார். யோகாசனம் செய்ய வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று பலவிதமான ஒரு இயற்கை சார்ந்த வழிவகைகளை செய்ய சொல்லி பெண்மைகளுக்கு ஒரு அச்சுறுத்து ஒரு அறிவுறுத்துகிறார். எதனால் நம்ம அவர்களுக்கு வந்து நிறைய விதமான சுரப்பிகள் ஏற்படக்கூடிய கோளாறுகள் இருக்கும். அவங்க உடல் உபாதைகள் வந்து ஒரு வயது தாண்டும் போது அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து அவர்கள் வந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா குடும்ப சூழல்ல குடும்பத்தையே கவனிச்சிட்டு இருப்பாங்க. கணவர்மார்கள், மாமியார்கள், மருமகள், மாமனார பிள்ளைகள் என்று கவனிக்கும் போது தன்னை கவனிக்க மறந்த ஒரு உருவம் தான் பெண்மை. அந்த பெண்மையை அப்படி மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வந்து அவர் ஆகா மெல்ல நட என்ற பகுதியை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐந்தாவது பகுதியாக வந்து சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. அது எல்லோரும் அறிந்ததே தான். சக்தி இல்லையேல் சிவன் இல்லைன்னா ஒரு குடும்பத்துல வந்து
இரு சேரரும் ஒருபால் செயல்பட்டால் தான், இரட்டை மாட்டு வண்டியில வந்து எப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு சேர நடந்தாதான் அந்த வண்டி வந்து அழகான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும். அததான் அழகா வந்து அர்த்தநாரீஸ்வரர், இறைவனோட வழிபாட்டுல நம்ம அர்த்தநாரீஸ்வரரை நம்ம ஏன் வணங்குறோம், அவர் அர்த்தநாரீஸ்வரரோட தோற்றத்தை வந்து இடப்பாகம் வலப்பாகத்துல என்ன அமைப்பு இருக்குது, அதனோட அமைப்பை பத்தி அழகான ஒரு விரிவுரை கொடுத்து அந்த சமூகத்துல வந்து நம்ம வந்து இதுல எப்படி உற்று நோக்கணும் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருக்கிறார். சமூகமும் பெண்களும் கூட பெண்ணின் இயல்பை பலவீனம் என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். பொருளாதாரம் உலகின் முக்கிய சக்தியாக மாறியதால் பெண்கள் ஆண்களைப் போல இருக்க முயற்சிக்கின்றனர். எல்லாம் காடுகளின் சட்டத்திற்கு திரும்பியுள்ளது. தகுதியானவர்கள் மட்டுமே பிழைப்பார்கள். அதை செய்தவுடன் ஆண்மை ஆதிக்கம் செலுத்தும். அன்பு, இரக்கம் மற்றும் வாழ்க்கையுடன் பிணைந்து இருப்பதை காட்டிலும் எல்லாவற்றிலும் வெற்றியடைய வேண்டும் என்ற சக்தியை நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் என்று அழகாக சக்தியை பற்றி குறிப்பிட்டுள்ளார். விஞ்ஞான ரீதியாக நம் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் இதனை பற்றியும் அதில் அழகாக குறிப்பிட்டு நமக்கு வந்து பலவிதமான கருத்துக்களை கூறியுள்ளார். 6வது பகுதியாக பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் நாட்டின் கண்கள், வீட்டின் கண்கள், எல்லா இடத்துக்கும் பெண்கள் இல்லைன்னா கண்டிப்பா வந்து அந்த இடம் வந்து சிறப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மிதான். வந்து ஒரு பெண்ணுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கீங்களா, ஒரு அம்மாவாக இருக்கும் போது ஒரு மகனுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு உதவுது, வந்து மனைவியாக இருக்கும் போது ஒரு கணவனுக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறது, இது மாதிரி பல பரிமாணங்களில் பெண்கள் வந்து நமக்கு ஆட்சி அளிக்கிறாங்க. சமுதாயத்துல விழிப்புணர்வு ஏற்படு, இப்ப வந்து முன்னாடி அதான் பாரதியார் காலத்துல வந்து பெண்ணடிமை இருந்தது, அவங்க வந்து நமக்காக போர் கொடுத்து பெண்களை வந்து வீட்டுல இருந்து வெளியில வாங்க, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதுக்குன்னு சொல்ல காலகட்டத்தில இருந்து வெளியில வந்து ஒரு பலவிதமான சாதனைகளை கொண்டு வந்து ஒரு உலகுக்கு காட்டிய பாரதியார் போன்று கலைவேந்தன் ஐயாவும் பல கருத்துக்களை பெண்கள் வந்து நீங்க வந்துட்டீங்க இருந்தாலும் ஒரே தளத்திலயே நிக்காதீங்க, ஒரே கோட்லயே பயணிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, பல்வேறு விதமா அதை உங்களுடைய வந்து ஆற்றலை வெளிப்படுத்துங்க. நிறைய பேர் வெளிப்படுத்தி இருக்காங்க, சிலவங்க வந்து வெளிப்படுத்த முடியாம என்ன பண்றாங்க, அவங்களோட ஆற்றலை வந்து உள்ளேயே வச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இருக்காதிங்க, உங்களால் எந்த முடியுமா, வீட்டுல உள்ளவங்க கூட ஒரு சாதனை பெண் தான். அவங்க ஏன்னு கேட்டா வீட்டை வந்து சரியான முறையில் நிர்வகிக்கிறதுனாலதான் மனசு அமைதியான முறையில கணவர்மார்கள் வந்து வெளியில போய் வேலை செய்ய முடியுது, பிள்ளைங்க போய் படிக்க முடியுது. அதனால எல்லா பெண்களுமே ஒரு சாதனையாளர் தான். அந்த சாதனையாளர் வந்து இவங்கதான் அவங்கதான் என்று பிரிச்சு பார்க்க வேணாம். நீங்க உங்களோட ஆற்றலை ஒரு ஒரு இடத்துலயும் நீங்க வெளிப்படுத்துங்கன்றத வந்து அழகா வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதில் தெளிவுபடுத்தினார். பெண்களின் இயல்பு என்பது நிச்சயமாக அனைவருக்கும் நன்மையை செய்து உலகத்திற்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு ஆன்மாவாகவும் பெண்ணிடம் பிறப்பு இருக்கிறது. கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம், கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி என்ற பாரதிதாசனின் எண்ணத்திற்கேற்ப பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதற்கு பெண்களுக்கு கல்வி வேண்டும், மக்களை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகினை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கே என்ற பாடலுக்கேற்ப பெண்கள் அறியாமை என்ற இருளில் இருந்து விடுபட்டு கல்வி அறிவு பெற்று சுதந்திரம் அடைந்து ஆண்களுக்கு நிகராக உரிமை பெறவும், பாலியல் கொடுமைகளை நீங்கி பாரதி கண்ட புதுமை பெண்கள் உள்ள சமுதாயத்தை உருவாக்க உறுதி எடுப்போம் என்று அழகாக தன்னுடைய வரிகளில் குறிப்பிட்டுள்ளார். அன்பும் அறிவும் இரண்டு கண்கள் என்று தன்னுடைய நூலில் போட்டிருக்கார். அன்பும் அறிவும் இரண்டு கண்கள், அன்பும் அறிவும் கலந்ததே பெண்மை, அன்பும் அறிவும் கலந்ததே பெண்மைன்னு சொல்லிட்டு அதுல வந்து கல்பனா சாவ்லா குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்க, அவங்களோட அறிவும் ஆற்றலும் முதல் முதல்ல வந்து நம்ம விண்கலத்துல பயணிச்சு நிலவை தொட்டுட்டு வந்தவங்க, அதனால அவங்கள பற்றி அழகா குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா வீர பெண்மணி, விவேக பெண்மணி, அறிவு பெண்மணி என்று நம்ம எல்லோரையும் வந்து முன் உதாரணமா எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுள்ளதுல கல்பனா சாவ்லா அவர்களே அந்த காலத்துல ஔவையார் வந்து பாடியிருக்கிறாங்க, நாடாக ஒன்றா, காடாக ஒன்றா, அவளாக ஒன்றா, மிசையாக ஒன்றா, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஔவையார் சங்க காலத்திலேயே வந்து தன்னுடைய வந்து பெண்மையின் பேராட்டல் மாதிரி சங்க காலத்திலேயே எந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு கருத்தாழம் மிக்க ஒரு இலக்கியங்களை படைத்துள்ளார் என்பதை நாம் சங்ககாலம் வழியாகவே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சக உயிர்களிடமும் ஆதரவு காட்டும் ஆற்றல், மாசில்லா அன்பு, உயிர் மதிப்பில்லா தியாகம், இவை மூன்றும் தான் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் புதைந்திருக்கும் உணர்வு.
எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். சக உயிர்களிடம் ஆதரவு காட்டும் ஆற்றல். நம்ம அன்னை தெரசாவை பத்தி சொன்னோம், அன்னை தெரசா ஒரு ஒரு வீட்டிலையும் ஒரு ஒரு அம்மா கிட்டையும் இருக்கும் அந்த இது. அதே மாதிரி மாசில்லா அன்பு, உயிர் மதிப்பில்லா தியாகம். அவங்க வந்து என்னட தன்னலம் கருதாம ஒரு சர்வீஸ் பண்றவங்க, தாய்மைங்கிற ஒரு உணர்வோட இவங்க இதெல்லாம் வந்து பெண்ணுக்குள்ளேயே உள்ள மிகப்பெரிய சிறப்புன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளார புதஞ்சிருக்குதுன்னு சொல்லி தோண்டி எடுத்திருக்கிறாரு. அதைதான் நம்ம சொல்லணும், எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. தோண்டி எடுத்த நூலாசிரியருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலோட அவரோட ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பாராட்டிட்டு இருக்கணும். ஒரு தாயாய், மகளாய், மனைவியாய், சகோதரியாய், நட்பாய், நலம் விரும்பியாய், வழிகாட்டியாய், காலத்துக்கு காலம் ஒரு பெண் ஏற்கும் வேடங்கள் தான் எத்தனை எத்தனை. உணர்ச்சிகளின் கலவையாய் பெண்ணை தவிர சிறந்த வேறொரு உயிரினை உங்களால் உலகில் காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. கேள்வியை எழுப்பியுள்ளார் அவரு. பெண்ணின் பெருமை நிலைநாட்டப்படும். இந்த கேள்வினால என்ன பண்றாருன்னா, கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம், ஆமாங்க பெண்கள் வந்து இப்படிப்பட்டவங்க தான். நம்ம சொல்லும் போது அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருது. பதில் என்னது? பெண்மையை வந்து உயர்த்தி சொல்றதுதான் அந்த பதிலோட நோக்கமே. அது அழகா வந்து பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என்று பெருமிதத்தோடு பாடினார் பாரதியார். உச்சிதனை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சியூனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சில்க்குதடி என்று பாடினார். என்று அழகான ஒரு பலதரப்பட்ட பாரதியார் பாரதிதாசனோட பாடல்களையும் சுட்டிக்காட்டி மேற்கோள் குறியிட்டு அழகான வரையில் பெண்மையை பற்றி கூறிக்கொண்டு வருகிறார். புதுச்சேரியில் வாழ்ந்தவர் இல்லையா, அவர் புதுச்சேரியில் உள்ள அரவிந்த ஆசிரமத்தையும் அங்கு வாழ்ந்த அன்னையை பற்றியும் அழகான ஒரு குறிப்பிட்டுள்ளார். அரவிந்த ஆசிரமத்தின் பெருமைகளையும் அந்த ஆரோவிலோட சிறப்புகளை பற்றியும். இது வந்து நம்ம பெண்மையின் பேராற்றலில் வந்தாலும் இது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக நம் விடயமாக நம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அந்த அன்னையோட வந்து இந்த அன்னையோட வந்து சிறப்புல என்ன இருக்குது தத்துவங்கள் என்பதை வந்து ஒரு ஒரு இடத்துலயும் அவர் சுட்டி காட்டுவாரு. நானும் கேட்டிருக்கேன், கேட்டாலும் எனக்கும் மறந்து போயிடும். இருந்தாலும் இந்த நூலை எடுத்து நான் அப்பப்ப படிச்சுக்கிறதுதான் எனக்கு வழக்கமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதனால இப்பயும் அதை வந்து பார்க்கும் போது நான் புதுவிதமா தான் போவேன். அந்த அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு தியான மனப்பான்மையோடு நம் மனதுக்கு ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடிய விஷயமா இந்த வந்து சின்னம் இருக்கிறதா அவர் குறிப்பிட்டு இருக்கிறாரு. அவ்வளோத்தையும் என்னால விளக்க முடியலனாலும் ஒரு சில வரிகளை ஒன்றே சொல்லிடுறேன். 12 இதழ்கள் 12 அம்சங்களை குறிக்கின்றன. நேர்மை, பணிவு, நன்றி உணர்வு, விடாமுயற்சி, ஆசை, ஏற்பு திறன், முன்னேற்றம், தைரியம், நன்மை, பெருந்தன்மை, சமத்துவம், சமாதானம் அப்படிங்கிற 12 விஷயங்கள் வந்து அந்த அன்னையோட அடையாளத்துல இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம அதனாலதான் எல்லாருமே அதை வந்து பார்க்கணும், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 8வது பகுதியாக தாய், மனைவி, மகள். அதுல வந்து அவர் குறிப்பிட்டு இருக்கிறது வந்து அவரோட வந்து சில சில வரிகள். தேடி தேடி அலைந்தாலும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை அப்படின்றது அவரோட இதெல்லாம் வரிகள். தேடி தேடி அலைந்தாலும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறை. தாய் ஒவ்வொரு ஆணும் வெற்றி கொடி நாட்ட வேண்டிய முதல் இடம், இல்லத்தரசியின் இதயம். மனைவி ஒவ்வொரு ஆணும் வெற்றி கொடி நாட்ட வேண்டிய முதல் இடம், இல்லத்தரசியின் இதயம். நம்மை கருவறையில் சுமந்த தாயை நாம் கருவாக்கி உருவாக்க முடிந்தால் அதுதான் நம் மகள். இவ்வளவு அழகாக குறிப்பிடுறாரு பாருங்க. தம் தாய், மனைவி, மகள் ஒவ்வொரு ஆணுக்கும் இறைவனின் வரம் என்று மருத்துவர் கலைவேந்தன் ஐயா தன்னுடைய வரிகளில் தாய் பற்றியும் மனைவி பற்றியும் மகள் பற்றியும் தெளிவான ஒரு விளக்கத்தை கூறுவதோடு அல்லாமல் நம் பாரத பிரதமரின் தாய்மையை போட்டுற ஒரு ஒரு படத்தையும் போட்டு எவ்வளவு வந்து நம்ம வந்து எத்தனை வயசானாலும் நம்ம வந்து தாய்மையை போற்றிதான் வணங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு வந்து என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன் மருத்துவர் ஐயா. அது ஒரு அதே மாதிரி வந்து பெண்மையை வந்து போற்றுறதுக்கு வந்து ஒரு ஒரு உதாரணமா ஒரு சிறுகதையை குறிப்பிட்டு இருக்கிறாரு. நேரம் வந்து குறைவாக இருப்பதால் நான் அந்த சிறுகதையை சொல்லலை. ஆனா சிறுகதையோட ஒரு முடிவுரையில வந்து வர அதுல கிடைச்சா வந்து நம்மளோட வந்து கருத்து என்னங்கிறத ஒண்டி நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. சில நேரத்தில் நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான். குடும்பத்துல எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அஞ்சரைப்பட்டியில இருந்து காசு எடுத்துட்டு வந்து கொடுத்து கவலைப்படாதீங்க, நான் நீங்க கொடுத்த காசை மிச்சம் பண்ணி சேர்த்து வச்சிருந்தா இந்தாங்க புடிங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாம போய் வாங்கிட்டு வாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவாங்கன்னா
மனைவிமார்கள் எடுத்து கொடுப்பாங்க. நமக்கே அது ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்ம பார்த்தா காசு கொடுக்க மாட்டோம், சில நேரத்துல நமக்கு கையில இறுக்கமா இருக்குது காசு இல்லையுன்னு சொல்லியிருப்பான். அந்த மளிகைக்கோ ஒரு ஒரு செலவுக்கோ கொடுத்த காசுல மிச்சம் பண்ணி நமக்கு கொடுத்து உதவுறதா மனைவிங்கிறத பாருங்களேன். நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவள் மனைவிதான். உரிய நேரத்தில் சொல்லும் அறிவுரையை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இது நிறைய பேர் செய்யறாங்க. அதை வந்து நான் வந்து இவர் நேரிடையே அதை குறிப்பிட்டுட்டாரு. உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். வாழும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தலே உயர்வு தரும். சிறு விஷயத்தை பூதகரமாக பார்க்காதீர்கள். விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை என்பதை இந்த கதையில வந்து வர மாறலாறு நமக்கு அந்த ஒரு நல்ல செய்தியை கொடுக்குற. விட்டு கொடுக்கணும், அனுசரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அடுத்தது 9வது பகுதியாக, இனி என்றும் பெண்கள் தினம்தான். நம்ம ஒவ்வொரு நாளும் பெண்கள் தினமாகவே நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடும் பொழுது, நம்ம பிப்ரவரி 14ஆம் தேதி இந்தியாவில வந்து கவிக்குயில் சரோஜினி நாயுடு பிறந்த நாளை வந்து இந்திய மகளிர் தினமாக கொண்டாடுகின்றோம். மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடுகின்றோம்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து என்ன அதிகமான பேருக்கு தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த புத்தக பதிவின் மூலம் கண்டிப்பாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் வந்து பிப்ரவரி 14ஆம் தேதி கவிக்குயில் சரோஜினி நாயுடு இந்திய மகளிர் தினம், மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஆனா வந்து எல்லாத்தையும் போட்டு கண் குழப்பிட்டு இருப்போம். அது வந்து மார்ச் 8ஆம் தேதி நடக்கிறது வந்து எப்போ 18ஆம் ஆண்டு ஒரு அமெரிக்காவில் தொழிற்சாலையில் நடந்த ஒரு விஷயத்தினால ஒரு பெண்கள் போராட்டம் நடந்தது. அந்த பெண்களை முன்னிறுத்தி அந்த வெற்றி பெற்றதை நினைச்சு மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுறாங்கன்னா, அதுக்கான வந்து எதனால மார்ச் 8ஆம் தேதி நம்ம பெண்கள் தினம் கொண்டாடணுங்கிறத வந்து அழகா குறிப்பிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பெண்மையின் லட்சியத்தை வந்து சுவாமி விவேகானந்தர் மூலியமா நிறைய மேற்கோள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரு. மகாகவியும் புரட்சி கவியும் கனவு கண்ட புதுமை பெண்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே புரட்சி கவியை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொன்னேன். அதுல புதுமை பெண்கள்னு யாரை காட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லுவான். நம்ம வந்து நான்டா குழாயில அந்த டியூப்ல வந்து பிரெக்னன்சி ஆக்கி ஒரு செயற்கை முறையில கருத்தரிச்சு முதன் முதல்ல வெற்றி கண்ட ஒரு பெண்மணியான இந்த அம்மையார் மருத்துவர் ஐயா அம்மாவை போட்டிருக்காங்க பாருங்களேன். மருத்துவர் வந்து இருக்கனால மருத்துவரை போட்டாருன்னு நம்ம நினைக்க கூடாது. ஆனா முதன் முதல்ல ஒரு சாதனை பெண்ணா பண்ணவங்க அந்த செயற்கை முறையில ஒரு குழந்தை பெறது எப்படி, ஒரு குழந்தை இல்லாதவங்க கஷ்டமான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கும் போது குழந்தையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை கொண்டு வந்து நம்ம இப்படி எல்லாம் ஒரு சாதனை பண்ணலாம், விஞ்ஞான ரீதியா பண்ண முடியும்னு நிரூபிச்சு ஒரு நிறைய வந்து வெற்றிகளை கொடுத்து நிறைய குழந்தைகளை உருவாக்கி கொடுத்த ஒரு அம்மையார். அதனால அவங்களை பற்றி நம்ம வந்து போற்றப்பட வேண்டிய ஒரு பெண்ணினம் தான். அது நம்ம வீட்லயே இருந்தோம்னா இந்த நிகழ்வை சந்திச்சிருக்க முடியாது. அதனாலதான் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இந்த நூல் வழியால வெளியிடும் போது பல தரப்பட்ட மக்கள் படிக்கும் பொழுது அது எல்லோருக்கும் சென்றடையும் போது, ஓ நம்மளும் இதை மாதிரி வளரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக எல்லோர் மனதிலும் ஒரு ஆழமான ஒரு ஊன்றுகோலாக அமையும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. பெண்ணை சுற்றி இருக்கும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் பிம்பத்தை உடைத்து பர என்பதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். அதை தான் நானும் சொல்றேன். ஒவ்வொரு இடத்துலையும் உன்னை சுற்றி இருக்கிற மாயை என்ற திரையை விளக்கு, நீ வெளியே வா, வெளியே வா என்பதுன்றதுனால உன்னுடைய கலாச்சாரத்தை விட்டுட்டு வர சொல்லல, பண்பாடை விட்டுட்டு வர சொல்லல, உன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு வர சொல்ல. எல்லோரும் உன்னுடன் பயணித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ உன்னுடைய இலக்கை தேடு. நீ வீட்டிலே இருந்து உன்னை நீ ஊனமாக்கி கொள்ளாதே என்பதை தான் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரதிதாசனோட வரிகளை குறிப்பிடும் போது, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு, மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று அழகாக மேற்கோள் குறியிட்டுள்ளார் பாரதிதாசன் பாடலை. சாதனை மகளிர், சாதனை மகளிர் என்று குறிப்பிடும் பொழுது பலதரப்பட்ட சாதனை மகளிர்களை இவர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ உலகம் போட்டும் மருத்துவர் சாரதா என்று குறிப்பிட்டுள்ளார். இவங்க வந்து எப்படின்னா நமக்கு வந்து நிறைய அதிக பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் கம்மி. புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் வழியாக அடையாறு புற்றுநோய்க்கு வந்து வித்திட்டு முதல் பெண்மணி. அடையாறு புற்றுநோய் வந்து ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு போய் நிறைய புற்றுநோய் வியாதியால கஷ்டப்படுறவங்களை குணமாக்கி நல்முறையில் வாழ வழி செய்து கொண்டிருக்கும் அந்த மருத்துவமனையின் நிர்வாகி என்று சொல்லலாம். இவர் அந்த மருத்துவமனை நிர்வாகின ஒரு மிகப்பெரிய வந்து மருத்துவர். அவர் வந்து தேசிய விருதாளர் என்று சொல்லலாம். நிர்மலா சீதாராமன், பத்மா சுப்பிரமணியம், கமலா செல்வராஜ், மலாலா என்ற ஒரு பெண், அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினவங்க,
சமூக போராளியாக லீலாவதி அம்மையார், அஞ்சலை அம்மாள் என்று பல்வேறுபட்ட பெண்களை பற்றி அழகாக குறிப்பிட்டுள்ளார். நிறைவு பகுதியாக அவரோட இதுல வந்து, புயலென புறப்படு பெண்ணே, நீ இவ்வளவும் நீ பார்த்துட்டு நீ வீட்டுல அமைதியா இருக்காத, உன்னுடைய விஷயங்களுக்காக நீ ஒரு நன்மைக்காக நோக்கும் போது புயலாய் நீ வா, இவ்வுலகை அழிக்கும் புயலாக நீ புறப்படாதே, புயலின் வேகத்தோடு விவேகத்தையும் கைகொண்டு பெண்ணடிமை செய்தவர்களையும் அண்ணாந்து பார்க்கும் வரையில் வேந்து பாராட்டும் வகையில் உலகை ஆள்வதற்கு புயலென புறப்படு பெண்ணே. அதான் நம்ம இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அழிக்கும் புயலாக நீ புறப்படாதே, புயலின் வேகத்தோடு விவேகத்தையும் கைகொண்டு பெண் அடிமை செய்தவர்களை அண்ணாந்து பார்க்கும் வரையில் வேந்து பாராட்டும் உலகை ஆள்வதற்கு புயலென புறப்படு பெண்ணே என்று ஒரு 15-20 குறிப்புகள் கொடுத்திருக்காரு. அதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து நல்ல பல கருத்துக்கள், இது அப்பளத்தையும் என்னால படிக்க முடியாது உங்களுக்கு சொல்றதுனாலும், ஒரு ஒரு வரியிலையும் அவங்களோட வந்து உள்நோக்கத்தை வந்து வெளிப்படுத்தும் வகையில வந்து புயலென புறப்படும் பெண்ணே என்று அவர் ஒரு ஒரு வரியிலையும் முடிக்கும் பொழுது அந்த அழகா குறிவிட்டு காட்டியிருக்கிறாரு. உன்னால் முடியும் என்று உன்னை நம்பி, உன்னால் முடியும் என்று பிறரையும் நம்ப வைக்க, உன் வார்த்தைகளை வலிமையாக ஆயுதமாக மாற்றி அன்பை கலந்து அறிவை பகிர்ந்து அழகாய் நின்று அகிலத்தை ஆள புயலென புறப்படு பெண்ணே என்று வாழ்த்து சொல்லி நன்றியும் கூறி இந்த இதோட இந்த பகுதியை முடிச்சிடுறாரு. முடிச்சாலும் என்னுடைய உரையை நான் முடிக்கல. அவரோட நூலாசிரியர்கள் பற்றி சொல்லும் பொழுது ஒரு சில கருத்துக்களை நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன். நான் இந்த நூலை பத்தி உங்களுக்கு ஒரு 12 தலைப்பு இருந்தது, அழகா இப்படி எல்லாம் நான் உங்கள்கிட்ட குறிப்பிட்டேன். ஆனா கடைசியா வந்து எதுக்கு வரேன்னு வச்சுங்களேன், இந்த அட்டைப்படத்துக்கு வரேன். நான் வண்ணப்படம், கவர்ச்சியான வண்ணப்படம், இது வந்து முன்னாடியே இதை பத்தி நான் விளக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து புரிதல் இல்லாம போயிடும். அதனாலதான் கடைசியா வந்து இந்த படத்துக்கு வரேன். நானும் ஒரு பெண்ணு தான், நானும் ஒரு சாதனை பெண்ணு தான். ஆனா வந்து இதுல நிறைய சாதனை பெண்கள் போட்டிருக்காங்க, என்னை பத்தி கூட குறிப்பிடலையே மருத்துவர் ஐயான்னு எனக்குள்ள கூட ஒரு வியக்கம் இருக்கும். எனக்குள்ளனா நானும் ஒரு நல்ல பெண், சாதனை பெண் தானே, என்னை பத்தி ஏன் போடல அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கத்தை வந்து தவிர்க்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இங்க ஒரு வெற்றிடத்தை வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல வெற்றிடத்தை வைக்கும் போது, நீ உன் நீ சாதனையாளராக இருந்தா உன் படத்தை வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா நீ உங்க அம்மா வந்து சாதனை பெண்ணு உங்க அம்மா வைக்கணும்னு நினைச்சா உங்க அம்மா படத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த இடத்த வெற்றிடமா வச்சு என்ன எழுதியிருக்கிறான்னா, இங்கு உங்கள் தாயின் புகைப்படத்தை ஒட்டி கொள்ளவும்னு அவர் போட்டிருக்காரு. அப்படி இல்லைன்னா என் படத்தை கூட நான் அதுல ஒட்டிக்கிட்டு நான் இந்த புக்ல என்ன போட்டுருவோம், நானும் ஒரு சாதனை பெண், பெண்மையின் பேராற்றல்ல என் படமும் இருக்குதுன்னு சொல்லி நானும் இதுல ஒட்டிக்கிட்டு. அதனால என்ன ஆயிடுதுன்னா, அவரு எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டாருன்றதுல இது புரியுது. அதனாலதான் இதை நான் முதல்ல விளக்கல, இந்த அட்டைப்படத்தை கடைசியா விளக்குவோம். எல்லாரோடையும் போட்டிருக்காங்க, அன்னை தெரசா போட்டிருக்காங்க, அவ்வையார போட்டிருக்காங்க, எல்லாரையும் போட்டிருக்காங்க, ஆண்டாள் அம்மா போட்டிருக்காங்க. என்னடா நம்ம படம் போடல, நானும் ஒரு சாதனை தப்பெல்லாம் பேசுறேன், அங்கங்கெல்லாம் பேசுனேன் அப்படிலாம் நினைச்சிட்டு கவலைப்படாத, நீனும் இந்த படத்தை இதுல ஒட்டிக்கிட்டு சொல்லிட்டு இதுல நான் இதை ஒட்டிக்கிட்டு இந்த புக்ல நானும் வந்து இந்த பெண்மையின் பேரன். இது ஒரு அற்புதமான விஷயம், யாருக்குமே இந்த எண்ணம் முறிக்காது. அவங்கவுங்க அட்டை போடுவாங்க, அட்டைப்படத்துல இருக்கும் ஒரு வித்தியாசத்தை புகுத்தணும். அதுலயும் வந்து என்ன செஞ்சிருக்காரு மருத்துவர் ஐயானா, பெண்மைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், நீனும் ஒரு ஆற்றல் பேராற்றல் இருந்த பெண் தான், நீனும் வந்து இந்த புத்தகத்தில் இடம்பெறுவாய் என்பதற்கு தான் இந்த வெற்றிடம், அந்த வெற்றிடத்தில் உன்னுடைய புகைப்படத்தை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் தாயை வேணாலும் வைத்துக் கொள்ளலாம் என்று அழகான முறையில் எடுத்துரைத்துள்ளார். நூலாசிரியன் இந்த என்னை பொறுத்தளவுக்கு அதிகமான முறையில் எல்லாருக்கும் புரிதல் ஏற்படும் வகையில் இந்த நூலை பற்றி ஆய்வு செய்து ஒவ்வொரு தலைப்பையும் என்னால் முடிந்த வரை எல்லோருக்கும் சென்றடையும் வகையில் நாங்கள் வந்து நம்பிக்கையோடு உங்களுடைய மனதில் வந்து பெண்மையின் பேராற்றல் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை தெளிவாக என்னுடைய ஞானக்கண்ணுக்கும் என்னுடைய வந்து அறிவாற்றலுக்கும் சிந்தனைக்கும் சிந்தைக்கும் எட்டிய வகையில் இங்கு வாய்ப்பு கொடுத்த அனைவரும் புரிதல் வேண்டும் என்பதற்காக எடுத்துரைத்து உள்ளேன். பெண்மையின் பேராற்றல் போற்றப்பட வேண்டிய விஷயம், பெண்மை இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் இல்லை, பெண்மையை வந்து நாம் என்றுமே வணங்கி வாழ வேண்டும், அது தாய்மையாகவோ மகளாகவோ அம்மா நண்பராகவோ என்று பல விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் நானும் ஒரு பெண்தான் என்பதில் பெருமை கொள்கிறேன். பெண் சமுதாயமே இந்த இந்த பெண்மையின் பேராற்றல் ஒரு நூலுக்காக தலைவணங்கி அந்த நூலாசிரியரை கண்டிப்பாக ஒரு பெருமையோடு அவரை உற்று நோக்குகிறோம்.
எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அமைப்புக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம் ஐயா. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா, நன்றி. மிக அருமையான வழங்கிய அம்மையார் அவர்களுக்கு சென்னெக்சஸ் குழுமம் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இப்பொழுது அரங்க முறைப்படி கருத்துரையை முடித்த பிறகு ஐயா அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் விரும்பினால், காலம் இருந்தால் பேசலாம். தற்போது முதல் முறையாக கருத்துரை 4 பேரில் முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய மதன் ஐயா அவர்கள் திருக்குறளிலே அவ்வளவு காதல் கொண்டவர், எனக்கும் காதல் இருக்கின்றது, ஆனால் இவர் ஒரு தீவிர பக்தராக, தீவிர காதலராக இருக்கின்றார். நம்முடைய முன்னாள் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவர்களிடம், அவர் ஆளுநராக பாண்டியில் இருக்கும்போது அவரிடம் அவர் கையால் விருது வாங்கிய புகழ் கூறியவர் அன்புக்குரிய நம்முடைய மதன் ஐயா அவர்களை வருக வருக என கருத்துரை வழங்குமாறு அழைக்கின்றோம். வாருங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் ஐயா. நன்றி ஐயா. 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அறிவன் ஐயாவுக்கும் வாழ்த்துறை வழங்கிய வரவேற்புரை வழங்கிய அம்மையாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது கருத்துரையை வழங்குகின்றேன். எனக்கு எப்பவுமே வந்து ஆசிரியரை மதிக்கிறதுல நான் ஒரு எப்பவுமே ஆசை இருக்கும். அதனால எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்பதை அனைவரிடத்திலும் உணர்த்தி கொண்டு நம்மை இணைத்த தாய் தமிழுக்கும், என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும், மற்றும் இணையத்தில் இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சென்னெக்சஸ் மற்றும் அகவல் பன்னாட்டு மாத மின்னிதழ் மற்றும் ஆல் இந்தியா புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இணைந்து இணையத்தில் நடத்தும் உலக புத்தக நாளினை முன்னிட்டு உலக சாதனை முயற்சி, இதுல எனக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சென்னெக்சஸ்ல இருந்து சுமாரா ஒரு 6-7 வருடமா கவிதா அம்மையாருடன் ஒரு சில ஆசிரியர் தினம், அப்துல் கலாம் மற்றும் கவிப்பேரரசு வைரமுத்து இவங்கெல்லாம் பத்தி கவிதைகள் வாசித்து பங்கு பெற்றிருக்கேன். அதே மாதிரி நானும் ஒரு உலக சாதனை சென்னெக்சஸ் மூலயமா வாங்கியிருக்கேன். அம்மையார் எனக்கு அந்த உலக விருது கொடுத்துருக்காங்க. அந்த பெருமையில நான் இந்த சென்னெக்சஸ்ல உரையாற்றுவதில் பெருமைப்படுறேன். மற்றும் எனக்கு இப்பெரும் பாக்கியம் நான் சொல்லுவேன், கலைவேந்தருடைய எனக்கு இந்த அறிமுகம், அவருடைய சிறந்த நட்பு, எனக்கு அவருடைய புத்தகத்துக்கு கேட்டு அவருக்கு கருத்துரை வழங்குறதுல நான் பெருமைப்படுறேன். கலைகளுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் ஆளுமை, மதிப்புக்குரிய நமது மருத்துவர் கலைவேந்தன் ஐயா அவர்கள். பெண்கள் மீது இருக்கும் மரியாதையும் அவர்களின் சிறப்பியல்பையும் பற்றி எழுதிய சிறப்பானதொரு புத்தகம் பெண்மையின் பேராற்றல் என்று நான் கூறுவேன், நான் உணர்வேன். இன்று ஆய்வு செய்திடும் கவிமுகில் மு விஜயசாமுண்டீஸ்வரி அம்மையார் பெரும் அவர்கள் வந்து செவிலியராக மருத்துவத்துறையில் இருந்தும் அவர்கள் கலைக்காகவும் தாய் தமிழுக்காகவும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இப்படி ஒரு அருமையான ஒரு ஆய்வுரையை முது பெரும் அறிஞர் கூட இந்த அளவுக்கு ஒரு ஆய்வுரை செய்திருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை அச்சு வேற ஆணி வேற, அது அவங்க ஒரு பெண்மையா இருந்து அவங்க இதுல அது ஒரு சிறப்பு தான். அந்த பெண்மையே வந்து ஒரு பெண்மையின் பேராற்றலை மிக சிறப்பா ஆய்வுரை பண்ணியிருக்காங்க. அது விளக்கமா எடுத்து அதுல எந்த அளவுக்கு முற்போக்கோட சிந்தனை செய்து ஒரு ஏன் அட்டைப்படம் முதல் இறுதி அந்த 12 தலைப்புகள்லயும் அவங்க வந்து மிக சிறப்பு ஆய்வுரை தந்திருக்காங்க. அதுல இருந்து நான் ஒரு சில கருத்துக்கள் மட்டும் தரேன். இந்த அருமையான நிகழ்வுல எனக்கு கருத்துரை வழங்க நான் பெருமைப்படுகின்றேன். முதல்ல கம்பளி பூச்சிக்கு கவிதை தந்தவர் நமது மருத்துவர் ஐயா அவர்கள். பெண்மையின் பேராற்றல் புத்தகத்தில் அவர்கள் பெண்களின் மீது கொண்ட மதிப்பினையும் சிறப்பையும் விழிப்புணர்வு பற்றியும் பெண்களின் மனப்பக்குவத்தை பற்றியும் அவர்களின் உடல் நலம் பட வேண்டும் என மிக சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றார். பெண்மையின் பேராற்றல் என்ற குழந்தையை பெற்றெடுத்து தாயாக தன்னை உவமைப்படுத்தி கொண்டு மிக அழகாக இந்த புத்தக குழந்தையை உலகுக்கு தந்திருக்கின்றார்.
இவர் மருத்துவர் என்பதில் சிறப்பு. அதை விட தமிழுக்காகவும் தன்னை கலைக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டது அதை விட சிறப்பு. அப்படி கிட்டத்தட்ட மாதம் 3 புத்தகம் வெளியிடக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஆள தகுந்த தமிழையும் ஆளுவார்கள் சொல்லுவாங்க. தமிழ்தான் உலகை ஆளும், ஆனா ஐயா வந்து என்னன்னா தமிழ் ஆளுகின்றார். அப்படிதான் எனக்கு உள்ள தோணும். அவருடைய பேச்சுத்திறன், அவருடைய அந்த அதுல இருக்கிற ஈடுபாடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புத்தகம் சொல்லிடும் பெண்மையை பற்றி போட்டிருக்கிறதுல. அதுல நான் உணர்ந்த ஒரு சில அந்த சிறப்பான அந்த புத்தகத்துல இருக்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத அம்மையார் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் அதை வந்து ஒரு சில நிகழ்வுகளை ஐயாவுடைய நேரடி வார்த்தைகளிலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல இயற்கையின் பிரம்மாண்டம் என்கிறார், பெண்மையை இதை விட ஒரு சிறப்பா பெருமைப்படுத்த இயலுமா அப்படின்னு கண்ண மூடி யோசிச்சா இயற்கையின் பிரம்மாண்டம் உண்மைதானே. பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகில் வந்து ஆண்களோ அந்த ஆண்களுக்கு உண்டான எண்ணற்ற விஷயமாகட்டும் எதையுமே வந்து நம்மளால யூகிக்கவே முடியாது என்னையா அப்படின்ட்டு. ஆண்கள் பலசாலியா இருக்கலாம் பெண்களை விட, ஆனா பெண்மைதான் அங்க பேராற்றல். அது சிறப்பா சொல்லியிருக்காங்க. அரசு கிட்ட வேண்டுகோள் கொடுக்கிறாரு. ஆமா, இப்பத்தி காலகட்டங்கள் இப்படிதானே இருக்கு. சிறு குழந்தை கூடும், 11 மாதம் ஆன குழந்தையை கூடும் விட்டு வைக்காத ஒரு சில காமுகர், என்ன சொல்றது, படுகொலைக்கும் அஞ்சாத காமுகர் பாவிகள் தான் என்று சொல்ல வேண்டும். அவர்களிடம் இருந்து பெண் சிசுவை காப்பாற்றுவதற்கு ஐயா ஒரு சிறந்த வேண்டுகோள் அரசுக்கு கொடுத்திருக்காரு. இதை விட ஒரு சிறப்பு இந்த புத்தகத்துல இன்னமும் நிறைய இருக்கு சொல்வதற்கு, அதையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கொடுத்த அந்த 5 மணித்துளிகளை நான் சிறப்பா பயன்படுத்திக்க ஆசைப்படுறேன். தாய்மையை போற்றுகின்றார் இந்த புத்தகத்துல. ஐயா மருத்துவர் என்பதாலோ அவர் பெண் பிரசவிக்கும் முறையை பற்றி, அவரின் உடல் வலி பற்றி மட்டுமல்ல அவரின் மனவலி பற்றியும் அதில் வந்து அவர் சிறப்பா எடுத்து காட்டியிருக்காரு. பெண்ணின் மறுபிறப்பு தானேங்க, ஒரு பிரசவத்தை வந்து ஒரு பெண் கொடுக்கறானா அது வந்து மறுபிறப்புன்னு தான் சொல்லுவாங்க. எங்க அம்மாவும் சரி, எங்க பாட்டியும் சரி, பெண் வந்து பிரசவம் பிரசவத்துக்கு போனாலும் அது எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கிட்டோம், ஆனா ஒரு பிரசவத்துக்கு எத்தனை மறுபிறப்பு எடுக்கிற அந்த பெண், அதை பத்தி மிக சிறப்பா கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல மதர் திரேசாவை எடுத்துட்டு வர்றாரு. ஆமா, கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையே தியாகத்துக்காகவே செலவிட்டவங்க. அவங்களுடைய இன்ப துன்பங்கள் எதுவுமே பார்க்காம பொது நலமா சேவை மனப்பான்மையை பற்றி சொன்னவங்க மதர் திரேசா, அன்னை திரேசா, அவர்களை பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா பெண்மைய பூவையர் என்று அழகா சொல்லியிருக்காரு. அதுல பூ வைப்பதையும் பொட்டு வைப்பதையும் அம்மா சிறப்பாக எடுத்து காட்டி உரையாற்றினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களை வந்து அம்மா சொல்லி நான் கேட்டேன், பெண்களை வந்து மெல்ல நட மெல்ல நட அப்படின்னு சொல்லிட்டு பாடல் மூலியமா தான் கேட்டிருப்போம், ஆனா இத ஏன் மெல்ல நட மெல்ல நட கேளிக்கைக்காக சொல்லல, ஐயா வந்து அவர்களுடைய உடற்பாங்கு உடற்பயிற்சி முக்கியம் அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்காரு. அதுலயும் மிக சிறப்பு. பெண் அடுத்து குடும்பத்தை அரவணைப்பதுல எப்படிப்பட்டவ அப்படின்றத நாம உண்மையாவே கண்டிருப்போம். நம்மளுடைய குடும்பத்துல அம்மான்னு ஒருத்தவங்க இல்ல அப்படின்னா நாம இல்ல யாரு, அது பெண் குழந்தையாகவே இருக்கட்டும் ஆண் குழந்தையாகவே இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு மழை போலதான். மழை எப்படி கொடுக்குது, சாப்பிட்றதுக்கும் உணவா இருக்கு, பின் நாம சாப்பிடக்கூடிய உணவுக்கும் உணவா இருக்கு. அப்படித்தான் அந்த பெண் அங்க வந்து காட்சி அளிக்கிறா. நமக்கு வந்து நம்மளை பெற்றவளும் பெண் தான், நம்மளை வளர்ப்பதும் பெண் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த பெண்ணுக்கு உண்டான சிறப்பை இதுல எடுத்து காட்டியிருக்காரு. அப்புறம் பெண்மைய சக்தி என்கிறார். எந்த மாதிரி ஒரு நம்ம கோயிலுக்கு போனா கோயிலுல இருக்கிற குடும்பத்தை அந்த தெய்வத்தை மட்டும்தான் வந்து சக்தின்னு என்று கண்டு அதை சாமி கும்பிடுவோம், ஆனா வீட்டுல இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்ணுமே சக்தி தான். இதை அந்த அளவுக்கு பெருமையா கெடுத்திருக்காரு. பெண்கள் நாட்டின் கண்கள், அனைவருக்குமே அறிந்த ஒன்று. ஆனா இது மருத்துவர் சொல்லும் போது அவருடைய கருத்துக்கள் தான் அங்க ஒவ்வொன்றுமே கண்களா தெரியும் நமக்கு. அப்ப பெண்களை எந்த அளவுக்கு வசதி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்புறம் ஐயா இந்த புத்தகத்துல பெண் கல்வியை பத்தி சொல்றாரு. பெண் கல்வியை பத்தி பேசாதவங்களே கிடையாது. நானும் நிறைய பெண் கல்வியை பத்தி பேசியிருக்கேன், கவிதை கொடுத்திருக்கேன். ஆனா மருத்துவருடைய அவருடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து பெண்மையை போற்றுதலுக்குரியது. அததான் பேராற்றலா இந்த வந்து புத்தகத்துல வெளிப்படுத்தியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்களின் ஆற்றல் அப்படின்ற இடத்துல கல்பனா சாவ்லா கொடுத்திருக்காரு.
கல்பனா சாவ்லான்றவங்களை நான் கிட்டத்தட்ட காலேஜ் படிச்சு முடிக்கிறேன். அவங்க வந்து அந்த இடத்துல அது தாங்கி கொள்ள முடியாத ஒரு உணர்வு. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து சின்ன சிறு வயது பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு அந்த கல்லூரி பருவத்தை எடுக்கிறப்போ கல்பனா சாவ்லா அவங்கள வந்து தெரியாது, இறந்துட்டதுக்கு அப்புறம் தான் அவங்கள பத்தி புகழ் தெரியுது. இப்படி ஒரு விண்வெளிக்கு போயிட்டு வர ஒரு பெண் மண் உலகத்துக்கு வர்றதுக்குள்ளேயே உயிர் பிரிகிறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம். அவங்க அதுவே இறக்காம இருந்து மண்ணில இருந்திருந்தாங்கன்னா இன்னாரம் அவங்களுடைய புகழ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிற அளவுக்கு மருத்துவர் ஐயா அவங்கள பத்தி சொல்லியிருக்காரு. அதுவும் சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுல ஔவையாரை பத்தி சொல்லியிருக்காரு. கல்பனா சாவ்லா சொல்லிட்டு ஔவையாரை சொல்லாத இருக்க முடியுமா? ஔவையார் வந்து பெண்பார் புலவர்களே ஒரு சிறப்பு பெற்ற புலவர். அவர்கள் வந்து கொடுத்த கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, இந்த மாதிரி எத்தனை மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதை பத்தி அவரை அந்த பெண்பார் புலவரை அந்த இடத்துல காட்டி மிக சிறப்பு பண்ணியிருக்காரு. பெண்மையை உயர்த்தி போற்றுவோம் என்கிறார். கண்டிப்பா ஒவ்வொரு ஆண்மகனும் இந்த பூ உலகத்துல பிறந்த ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்மையை உயர்த்தி தான் பேசணும். தாழ்த்தி பேசினா அவன் ஆண்மகனாவே இருக்காது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு பெண் குழந்தைன்னு மட்டும் சொல்லல, பெண் அப்படின்ற ஒரு ஒரு சக்திய ஒரு ஆண் பாதுகாக்கத்தான் இந்த உலகத்துல பிறந்தான் அப்படின்றத நான் என் மூலியமா எடுத்து சொல்லணும். அது ஐயா மிக சிறப்பா சொல்லியிருக்காரு, பெண்மையை உயர்த்தி பேசுதல். அப்புறம் அவர் வந்து அவரு ஒரு குடும்ப நிர்வாகி, அவர் ஒரு சிறப்பான ஒரு குடும்பத்தை ஆளக்கூடியவர். அவரு வந்து அந்த குடும்பத்துல வந்து தாயை பத்தி பேசுறாரு, தன் மனைவியை பத்தி பேசுறாரு, குழந்தையை பத்தி பேசுறாரு, மகளை பத்தி பேசுறாரு. சோ அதெல்லாம் வந்து பாக்குறப்போ அவ்வளோ அருமையா எடுத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பெண்மை என்றாலே ஒரு நேர்மறை தான். பெண்மையுடைய நேர்மறையை பத்தி அவரு சிறப்பா சொல்லியிருக்காரு. அப்புறம் இறுதியான ஒரு விஷயமா நிறைவு பகுதியில பெண்மையை புயலாக காட்டுறாரு. ஆமா, பெண்ணே உனக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பத்தையும் நீ புயலாய் மாறி அனைத்தையும் எதிர்த்து சூறாவளிய மாறு அப்படின்ட்டு அந்த பெண்மைக்கு உண்டான அந்த கருத்தை சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அம்மையார் சொன்ன மாதிரி அட்டைப்படம் மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாரையும் கொடுத்துட்டீங்க, கடைசியா ரவுண்டு போட்டு யாருமே கொடுக்கல, யார் வேணாலும் பண்ணிக்கோங்க, உங்களுடைய அன்னையரை போட்டோ போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் சொல்லியிருந்தது மிக சிறப்பு. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லைங்க இல்லையா, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அன்னையை போல் ஒரு தெய்வமே இல்லைங்க. யாரு எங்க வேணாலும் சொல்லட்டும், எப்படி வேணாலும் சொல்லட்டும், ஆனா அந்த இடத்துல அன்னையை வச்சா அதுதான் பெருமை. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க, ஆனா அந்த இடத்துல அன்னையை பொருத்துவதில் மிக பெருமை. இந்த மாதிரி சொல்லி ஐயா வந்து தன்னுடைய பெண்மை பேராற்றல் அந்த புத்தகத்துல அவ்வளவு சிறப்பா சொல்லிட்டாரு. ஐயாவோட யார் கூடலாம் ஐயாவை இணைக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பாக்குறப்போ ஒரு சில சிந்தனைகள் மட்டும் நான்கே வரியில சொல்லிடுறேன். ஐயா சொல்கிறார், பாரதியாரும் சொல்கிறார், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளைத்தான் என்று பாரதியார் சொல்றார். நான்மணி கடுகையும் சொல்லுது, மனைக்கு விளக்கம் மடவார் என்று உரைக்கின்றது. அடுத்தது மனைக்குவ விளங்காகிய வானுதல் மனை மான் சுடர் என்று நற்றினையும் சொல்லுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க. அதுல கடைசியா நம்மளுடைய புரட்சி கவிஞர் புதுவை மண்ணின் மைந்தனும் சொல்றாரு, குடும்பத்தில பெண் எந்தெந்த மாதிரி எது இதுல எப்படி சிறப்பு பெறா அப்படின்ற ஒரு பாங்கையும் குடும்ப விளக்குல புரட்சி கவி சொல்றாரு. இந்த மாதிரி இவர்கள் கூட நம்மளுடைய பெண்மையின் பேராற்றல் புத்தகத்தையும் இணைத்து வருங்காலத்துல மருத்துவருடைய புகழ் மேலோங்கி இருக்கும். மேலோங்கி இருக்க எங்கள் அம்மையார் மாதிரி எங்களை மாதிரி எல்லாருமே அவருடைய புகழ் என்றும் ஓங்கிடவே அவரை வாழ்த்தி நான் என்னுடைய கருத்துரைய நிறைவு செய்கிறேன். மிக்க மகிழ்ச்சியையும் தெரிவிச்சுக்கிறேன் சன் எக்ஸஸ்க்கும் மற்றும் அறிவு சார்ந்த சான்றோர் அவை. இது மிக்க நன்றி. நன்றி ஐயா. மகிழ்ச்சி அருமையாக சொல்லுங்க ஐயா. மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி உங்களுடைய அறிமுகப்படுத்தி
என்னை வந்து அறிமுகப்படுத்தி நீங்க வந்து சொன்னது மிக சிறப்பு. நிஜமாலுமே சன் எக்ஸஸ்ல வந்து நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ல 1330 குரலையும் எழுதி இத்தனை மணி நேரத்துல நான் ஒரு ரெக்கார்டு படைச்சேன். அம்மையார் வந்து எனக்கு வந்து அதுல பெருமை கொடுத்தாங்க. இந்த மாதிரி திருக்குறள்ல உலக சாதனையாக 3 சாதனைகளை படைச்சேன். அதை பெருமைப்படுத்தி ஐயா வந்துதான் எனக்கு இந்த அகில உலக நண்பர்கள்ல எனக்கு வந்து குரல் ரத்னா அப்படின்ற விருதையும் ஐயா தான் கொடுத்தாரு. மருத்துவர் ஐயா வந்து எப்பயுமே வந்து விருதுகளுக்கு நாயகனாக இருக்கலாம், ஆனா விருதுகள் வழங்குவதில் வள்ளல். அதனால அது யாருக்கு எந்த மாதிரி விருது கொடுத்தா இதுதான் அவங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்றதுல மருத்துவர் ஐயா தான் ஒரு சிறப்பான ஒரு ஆளுமை. அதனால அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் என் நிறைவு பகுதியை இடம் சாருகின்றேன். நன்றி 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 நன்றிங்க மகிழ்ச்சி. இவ்வரங்கம் நூலாசிரியரின் கருத்தையும் கேட்க விரும்புகின்றது. என இப்பொழுது நேரம் 8:10. இதற்கடுத்து இன்னும் 3 பேர் பேச வேண்டி இருக்கின்றது. 3 பேரும் 8:15 உங்களுடைய கருத்தை முடித்துக் கொண்டால் அதற்கு பிறகு நூலாசிரியரின் கருத்தையும் கேட்டு நன்றியுரையும் முடித்துக் கொள்ளலாம் என்ற அளவிலே நூலாசிரியரின் கருத்தை மேற்கோள் காட்டி இப்போது அடுத்து நீங்கள் வரக்கூடியவர் உங்களுடைய நேரத்தை கால மேலாண்மையை கையாளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ் பற்றாளர் கட்டுரைகளும் ஆய்வு கட்டுரைகளும் பரிசுகளும் விருதுகளும் பல வகையிலே பல பல வகையிலே பெற்றவர் நம்முடைய அன்புக்குரிய ரேவதி அம்மா அவர்களை வருக வருகன வரவேற்கின்றோம். அம்மா இணைப்பில் இருக்கீங்களா? ஒளித்தடையை நீக்கிவிட்டு பேசுங்கள், கேட்கவில்லை. இப்ப கேக்குதுங்களா? தெளிவா இருக்குங்கம்மா. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை இரவு மாலை நேர வணக்கத்துடன் வணங்கி இந்நிகழ்ச்சிக்கு வரேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிருக்கீங்க, இன்னும் பேச வேண்டிய சில நிமிட துளிகள் தான் இருக்கு. கால நேரம் கருதி எனக்கு வந்து எப்படின்னா வெளியில போயிட்டு ஒரு 2-5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஒரு சூழ்நிலை திரும்பவும் நான் அங்க போக வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். ஆனா டாக்டர் ஐயா மாதிரி நான் எவ்வளவுதோ நாங்க ஆண்கள் பாத்திருக்கேன், அப்பா அம்மா அண்ணன் தம்பி கூட எல்லாரு கூட நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. எனக்கு வந்து டாக்டர் ஐயா வந்து ஒரு வெளி மனுஷாவே தோணல. ஏன்னு வச்சிங்களேன், அவங்க ஒரு ஒரு எண்ணமும் செயலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புத மனிதர் மாதிரி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நிகழ்ச்சி எல்லாம் அவங்க அவங்க எப்படி சொல்றதுனே வார்த்தை வர்ணிக்கவும் முடியல பாருங்களேன். என்னுடைய அவசரமா இருந்தாலும் அவங்களை பத்தி நான் பேசணும்னா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். பெண்மையின் பேராற்றலை பத்தி எவ்வளவு ஒரு பெண் ஆளுமைகளை வந்து அவங்க முன்னுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறது, ஆணுக்கு பெண் அடி நிகருங்கிற மாதிரி ஆணுக்கு பெண் அடிமை இல்லை, ரெண்டு பேரும் சரி சமந்தாங்கிறதுல வந்து டாக்டர் ஐயா உறுதியா இருக்காங்க. பல இடத்துல பல நிகழ்ச்சிகளை அவங்க வெளிப்படுத்திருக்காங்க. எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், எனக்கு சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு பெண்மைய பத்தி எப்படிலாம் ஒரு பெண்ணை முன்னுக்கு கொண்டுட்டு வரணும், மறைமுகமா இருக்கிறவங்களை முன்னோக்கி கொண்டுட்டு வர்றதுலயும் சரி, என்ன மாதிரி பெண்கள்லாம் இல்லத்தரசே இருந்துகிட்டு இருந்த எங்களெல்லாம் இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுன்னா ஐயா அவர்கள் மூலயமா தான். இந்த மாதிரி 100க்கு 50 இருக்காங்கன்னு சொல்ல முடியல, 75% இருக்காங்கன்னு சொல்ல முடியல, ஆனா டாக்டர் ஐயா வந்து 100க்கு 100 உண்மையான ஆண்மகன்ங்கிறத வந்து நிரூபிக்கிறாங்க. ஒரு சகோதரனாகவும் ஒரு ஒரு டாக்டருங்கிற முறையில சில நிறைய இடத்துல பாக்குறோம், அவங்கவுங்க வேலை உண்டு வித்து உண்டு இந்த இப்ப உள்ள காலகட்டத்துல அவங்கவுங்க வேலை பார்க்கறது கூட நேரம் இல்ல. அவங்கள பாருங்க, கதை கட்டுரை பொருள் என்னென்ன ஆன்மீகம் சுற்றுலா எவ்வளவு ஒரு தொண்டு எவ்வளவு ஒரு எழுத்து பணி அதெல்லாம் நினைச்சு பார்க்கவும் முடியல பாருங்க. அவங்களுக்கு அவங்கள பணி இன்னும் மேல் மேலும் தொடர நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டி எனது உரையினை சற்று நான் முடிச்சுக்கிறேன். இந்த உலகத்துல வந்து பெண்மை வந்து பிரபஞ்சம்ங்கிறத அவங்க நிரூபிச்சிட்டு இருக்காங்க. பெண்ணாய் பிறப்பது அபூர்வம் அப்படிங்கறது அவங்க சொல்லுக்கு சொல்லு நாளுக்கு நாள் நான் அவங்களோட இதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நான் சீர்காழிபுத்தூர் ரேவதி கணேசன். வாழ்க வளமுடன் தமிழ் உறவுகள் அனைவரும். நன்றி நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா மகிழ்ச்சி. நேர மேல நேர மேலாண்மையையும் கையாண்டு அழகாக சிறப்பாக நூலாசிரியரையும் பாராட்டி மதிப்புரையையும் பாராட்டிய அம்மையார் அவர்களுக்கு வரவேற்புரையை சொல்லி அடுத்ததாக நம்முடைய இவர்களை போன்றே அவரும்
பிரின்ஸ் ராம் அவர்கள், அவரும் வந்து மிகப்பெரிய தமிழ் பற்றாளர், கட்டுரையும் ஆய்வு கட்டுரையும் பலவாறு எழுதியிருக்கக்கூடியவர், பரிசுகள் பல விருதுகள் பல பெற்றவர். ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கின்றோம் கருத்துரை வழங்க. நாம் எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் நூலாசிரியன் உரையை கேட்கலாம். நன்றி நன்றி ஐயா. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன். ஆமாம், காலம் எனக்கும் அருமைதான். நூலினுடைய தலைப்பு பெண்மையின் பேராற்றல் நடத்துவது சென் நெக்ஸஸ். மிக ஒரு பொருத்தமான ஒரு தளம் இதுதான். இதை விட உலகிலே சிறந்த தளம் இருக்க முடியாது என்றால் இங்கே இருக்கின்ற அனைவரும் மிக ஆளுமை நிறைந்த பெண்மைகள், பெண்ணாற்றல்கள். ஆகவே இது இயற்கையினுடைய நிகழ்வுதான் என்று நினைக்கின்றேன். பெண்மையின் பேராற்றல் சென் நெக்ஸஸ் தளத்திலே ஒரு ஆய்வு உரை செய்வது என்பது காலத்தின் கட்டாயமாகிறது. அதை எழுதியிருக்கிறார் நமது அருமை மருத்துவர் கலைவேந்தன். அவரை பற்றி சொல்வதற்கு பேசுவதற்கு ஆட்கள் போதாது. ஆமாம், அவர் தமிழை அவர் இந்த தலைமுறைக்கு தருவதற்காக இந்த தலைமுறையில் பிறந்திட்ட ஒரு தமிழறிஞர், இந்த திருவள்ளுவர் என்று சொல்லலாம் அவரை. ஆமாம், அதில் சொல்வதற்கு எனக்கு எந்த குற்றமும் கிடையாது. ஏனென்றால் அவருடைய உரையை நான் பல தளங்களை கேட்டிருக்கிறேன், நேரிலும் பார்த்திருக்கிறேன். அந்த அளவு தமிழ் ஆர்வம் நிறைந்தவர், தமிழை முழுமையாக உள்வாங்கியவர். ஆமாம், எப்படியெல்லாம் நாம் கம்பரையோ அல்ல வால்மீகியோ மற்ற திருவள்ளுவரையோ பல அறிஞர்களை நாம் நேரில் காணவில்லையோ அதை இவர் உருவத்திலே காணுவதிலே சொல்லலாம். ஆமாம், அதற்கான ஒரு முழு தகுதி அவருக்கு உண்டு. அவர் எழுதியிருக்கிற நூல் அந்த அட்டைப்படமே சொல்கிறது, அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு கருவை கருவு சொல்கிறது அதனுடைய உடல் அமைப்பை. என்ன ஒரு அருமையான ஒரு அட்டைத்தளம். அட்டைப்படத்தில் அன்னை தெரசாவை பதிவதற்காகவும் அன்னை தெரசாவை அவர் கலந்தாய்வு செய்ததற்கும் நான் அவரை சிரம் தாழ்ந்து வணங்குகிறேன். அன்னை தெரசாவை நாம் முன்னெடுத்துக் கொண்டால் நிச்சயமா பெண்மையின் பேராற்றலை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டோம் என்பதை நாம் அறியலாம். அந்த வகையிலே அவர் சமூக தொண்டும் மற்றும் பெண்மை வீரத்தை பற்றியும் அவர் மிக அருமையாக பேசியிருக்கிறார். இவற்றை நிறையாக இந்த நூலை பற்றி நமக்கு ஆய்வு செய்து வழங்கியவர் விஜய சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள். அவர் செவிலியர் மாத்திரமல்ல, மிகுந்த ஒரு நல்ல அருமையான ஒரு எழுத்தாளர், நூலாசிரியர், கட்டுரையாளர், சமூக சேவகி. அந்த வகையிலே இருபெரும் ஆளுமைகள் இணைந்து இந்த அற்புதமான நிகழ்வை நடத்துவது நமக்கு தந்த ஒரு இனிய மாலை போதாகிறது. நிகழ்வுகளை கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கிய மற்றும் கருத்துரை வழங்கிய அனைத்து கருத்தாளர்களுக்கும் வழங்கப்போகிற அனைவருக்கும் தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தந்து நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு தந்த தங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி ஐயா, மிக நன்றி. அடுத்ததாக தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற நம்முடைய சாமி மல்லிகா அம்மையார் அவர்கள் கவிஞராகவும் பாடகராகவும் ஓவியராகவும் பன்முக தகுதி கொண்டவராகவும் இருக்கின்றார். அம்மையார் அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். வாருங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பெண்மையின் போற்றல் நூலின் ஆசிரியர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுக்கும் வணக்கம் கூறி வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு புத்தகத்தினுடைய கரு என்னவென்றால், பெண்களை பாராட்டுவது போற்றுவது, போற்றுவது அவர்களை உயர்த்தி பார்ப்பது. இந்த ஒரு காலத்தில் இப்படி ஒரு மனிதரை பார்க்க முடியாது என்றே நான் நினைக்கின்றேன். அப்படி ஒரு உயர்ந்த உள்ளம் மருத்துவர் நூலாசிரியருக்கு, ஒரு மெல்லிய மென்மையுள்ள அந்த மனத்தினால் மட்டுமே தான் இது போன்ற புத்தகங்களை எழுத முடியும். முதல்ல இதுல உள்ள தலைப்புகள்லாம் பாருங்க, ரொம்ப அழகான தலைப்புகள். அந்த பெண்களுடைய சாதனைகளையும் அவர் வந்து சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை பத்தியும் செய்திகளை சொல்லி இருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு தேவையான பூவும் பொட்டும் பற்றி, அது எதற்காக வைக்கப்படுகிறது என்பதையும் அவர் விளக்கி எழுதியிருப்பது எந்த நூலிலும் இல்லாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் பூவும் பொட்டும் என்பது அறிவியல் முறைப்படி அங்கே வைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. நம் தமிழர்கள் எல்லாமே காரணத்தோடு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் இருக்கும். ஆனால் இயற்கைக்கும் அந்த அறிவியலுக்கும் உகந்த அந்த பூவையும் பொட்டையும் பிறகு கணவன் இறந்த பிறகு வைக்கக்கூடாது என்பதன் காரணம் அந்த வினா எனக்கு வந்து தோன்றுகிறது. இன்னொன்று, பெண் என்ன செய்வான்னா தன்னுடைய நலத்தை பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பா, அதையும் அவர் நினைக்கிறாரு. அப்ப ஆகா மெல்ல நட அப்படின்னு ஒரு கொடுத்து நடக்கணும் அப்படிங்கிறத ஒரு தலைப்பா கொடுத்துருக்கிறது. இந்த பெண்கள்லாம் செய்யாத ஒரு உடற்பயிற்சி இதுதான், நடக்கவே மாட்டாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறேன் அப்படிம்பாங்க. அதனால எந்த பையனும் இல்லை. அதனால அந்த நடைப்பயிற்சியையும் வந்து முக்கியமான பயிற்சின்னு சொல்லி கருவறை சிம்மாசனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப மனதை வந்து நெகிழ வைக்கிறது.
எப்படியெல்லாம் இந்த சிறுமிகளை கூட விட்டு வைக்காத இந்த சமுதாயத்துல அதை இந்த குழந்தைகளை வந்து சதை பிண்டமாக பார்க்கிறார்களே, அதையும் சாடி இருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகமாக இருக்கிறது, எங்களுக்கெல்லாம் ஒரு மன நிம்மதியை தருகிறது. இந்த புத்தகத்தை வந்து விஜய சாமுண்டீஸ்வரி அவர்கள் மிக சிறப்பாக சொல்லும் பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வும் ஒரு கர்வமும் ஏற்படுகிறது, எங்களுக்கு பெருமையாகவும் இருக்கிறது, பெருமிதமாகவும் இருக்கிறது. மதிப்பவர்கள் நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்னா பெண்கள் உயர்வதற்கு மிகவும் பாடுபட்டவர்கள் ஆண்கள் என்று வரலாறு நமக்கு தெரியும். அந்த வகையிலே மருத்துவர் அவர்களும் பெண்களை இவ்வளவு சிறப்பாக பாராட்டிட்டு மட்டும் போகல, நலத்தையும் சொல்லி, மனநலத்தையும் சொல்லி, வந்து உடல் நலத்தையும் மிக பரிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தமிழிலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, அடுத்தவர் வந்து மற்றவர்கள் நம்மை சுற்றி உள்ளவர்களும் நன்றாக இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிற ஒரு பற்றுதல், அந்த ஒரு பொது பண்பு அவரிடம் இருக்கிறது. ஒரு இரக்கம், கருணை, அன்பு அனைத்தும் இருக்கிறது. அதனால எப்படி பாராட்டுவது என்று அவரை தெரியவில்லை. மிக அட்டை படத்தை பத்திலாம் சொன்னாங்க, ஏன்னா இந்த இடத்துல உன் படம் வரணும், நீ வந்து வெற்றி பாதையை நோக்கி போகணும், சாதனை செய்யணும் அப்படின்லாம் சொல்றது இப்ப எனக்கெல்லாம் ரொம்ப அதை கேட்கும் போதே இனிமையா இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கும் போது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு மனசுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது உண்மையிலேயே. அதனால இந்த புத்தகம் மருத்துவர் அவர்கள் மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். ஏன்னா எத்தனையோ புத்தகங்களை நான் பார்த்துருப்போம், பெண்மையை பத்தி பேசுறதையும் கேட்டிருப்போம், எழுதுறதையும் கேட்டிருப்போம். ஆனால் அவர்கள் இன்று எழுதிய புத்தகம் ஒரு புதுசா படிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைப்புகளை இட்டு பெண்ணுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் ஒரு பரிவோடு அன்போடு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக பெண் உயர்வதற்கு காரணம் ஆண்கள்தான். அந்த ஆண்களில் ஒருவராக உயர்ந்தவராக மெல்லிய மலர் போன்ற இதயம் படைத்த மருத்துவர் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே இந்த புத்தகம் எங்களுக்கு ஒரு மன மலர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மருத்துவர் அவர்கள், கலைவேந்தன் அவர்கள் இன்னும் நிறைய எங்க நல்ல நூல்களை இந்த சமுதாயத்திற்கு நல்ல நூல்களை எழுதி நாங்கள் அதை படித்து எங்களுக்கும் ஒரு மாற்றம், ஒரு துணிவு, ஒரு தைரியம் இதெல்லாம் ஏற்படுத்த மேலும் மேலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம். நன்றிம்மா, மிக்க நன்றி. இந்த நூலை பற்றி அம்மையார் குறிப்பிடும்பொழுது அகவையை பற்றி சொன்னார்கள், நடைப்பயிற்சியை பற்றி சொன்னார்கள், சிவசக்தி அர்த்தநாரி என்ற தலைப்பிலே சொன்னார்கள், பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற தலைப்பு, அன்பும் அறிவுமே பெண், நேர்மறை சிந்தை, அதன் 12 வகையாக இருக்கக்கூடிய நிலைகள், படிநிலைகள், கதையின் கரு என்ற அளவிலே ஊன்றுகோலாக திகழும் பெண், இனி என்றும் பெண்களின் நாளே என்ற அளவிலே இருக்க வேண்டும் என்ற வகையிலும், புயலென புறப்படு பெண்ணே என்ற அளவிலே இந்நூல் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு கொண்ட நூலாக இருக்கின்றது. இதெல்லாம் போக ஆண் தன்னை ஆண் மகன் என்று சொல்லிக்கொள்வதை விட, யாரேனும் ஒரு பெண் இவன் ஆண் மகன், இவன் பேராண்மை கொண்டவன் என்று சொன்னால், அந்த இடத்திலே பெண் இருக்கின்றால் அவ்வளவு உயர்வான இடத்திலே ஆணை ஆண் என்று ஒப்புக்கொள்வதற்கே பெண் தேவைப்படுகிறது என்ற அளவிலே அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை பாராட்டி, இப்பொழுது ஏற்புரையாக நன்றி சொல்லி அவருடைய உரையோடு இந்நிகழ்வு நிறைவடையும் என்று சொல்லி, அதுக்குரிய நம்முடைய கலைவேந்தன் மருத்துவர் ஐயா அவர்களை ஐயா உங்களுடைய உரையோடு நன்றி உரையாக 29 கொடுத்துக் கொள்ளலாம். மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வில் மீண்டும் இணைந்திருப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 5 மணி துளிகளில் என்னுடைய நன்றி உரையை ஏற்புரையை நான் முடிக்கிறேன். அதன் பிறகு நன்றி உரை பண்ணி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். முதற்கண் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்வதற்கு இந்த களத்தை எனக்கு கொடுத்த சன் நெக்ஸஸ் அமைப்புக்கும், ஒரு ஆகச்சிறந்த ஆளுமையாக, ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பல்வேறு சாதனை நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் கபீசன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வ நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏன்னா என்ன ஒரு புத்தகம் நம்ம எழுதியிருந்தாலும் கூட இந்த களத்தில் இந்த புத்தகம் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததே அந்த பெண்மையின் பேராற்றல். அதுதான் பெண்மையின் பேராற்றலுக்கு நம்ம எங்கேயோ உதாரணம் தேவையில்லை.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பங்கெடுத்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியே பெண்மையின் பேராற்றல் தான். பெண்மையின் பேராற்றலால் விளைந்ததுதான் இந்த டாக்டர் கபீசன் அவர்களுடைய சன் எக்ஸஸ் என்ற குழுமம். எத்தனையோ பேருக்கு விருதுகளை கொடுத்து எத்தனையோ சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு, அந்த அமைப்புக்கு என்னுடைய முதற்கண் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். ரெண்டாவது, இந்த நூலை ரொம்ப சிறப்பா, அதாவது பெண்மையின் பேராற்றல் நான் எதை நினைச்சு எழுதணும் அது முழுக்க முழுக்க அந்த ஒரு முழு பலன் எனக்கு கிடைக்கிற அளவுக்கு என்னுடைய மனம் குளிரும் வகையில் அந்த நூலை முழுமையாக ஆய்வு செய்த என்னுடைய இயக்கத்துடைய இணை செயலாளராகவும் மிகச்சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய கவி முகில் விஜயசாமுண்டீஸ்வரி, உண்மையிலுமே இந்த நூலை எந்த அளவுக்கு அவங்க எப்பயும் இந்த ஒரு ஆய்வு செய்யணும்னா ரெண்டு மூன்று முறை அவங்க படிச்சிருப்பாங்கன்றது நல்லா தெரியுது. ஃப்ரம் த டாப் டு பாட்டம் சொல்லுவாங்க, அட்டை டு அட்டை படிக்கணும்னுவாங்க, அந்த பரீட்சைக்கெல்லாம் படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு பரீட்சைக்கு படிப்பது போல இதை படிச்சு அழகான முறையில ரொம்ப இந்த புத்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை அவங்க சேர்த்திருக்காங்க. ஒரு பெண்மையின் ஒரு வாயால் அது பெண்மையின் கருத்தால் இந்த புத்தகம் அங்கீகரிக்கப்பட்டதுல நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது, எல்லாத்தையுமே மிக அழகா கூடிட்டு காட்டி 12 தலைப்புகள். அட்டைப்படத்துல எதற்காக போட்டனோ அதை கரெக்டா, அதுதான் முக்கியம். ஒரு படைப்பாளனுக்கு அது ரொம்ப அவசியம். அது திரைப்படமா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், புத்தகமா இருக்கலாம், எந்த படைப்பு நாம் செய்கின்ற ஒரு சிறு ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு கைவினை பொருளா இருக்கலாம், நம்ம எதை நினைச்சு செய்யறோமோ அதை யாருக்காக செய்யறோமோ அவங்க அதை உணர்ந்துட்டாங்கன்னா அது வெற்றி. அது ஒருவர் உணர்ந்தால் கூட வெற்றி. அப்படி இங்கிருந்து எல்லா ஆளுமைகளுமே அதை உணர்ந்திருக்கீங்க. அதை மிக சிறப்பாக அவங்க ஆய்வு பண்ணி மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்தை மிக அழகாக ஆய்வு செய்து இந்த புத்தகத்திற்கு மதிப்பை ஊட்டியதற்காக கவிமுகில் விஜயசாமுண்டீஸ்வரி அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய செயலாளராக இருக்கக்கூடிய விஜயராணி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. நான் தான் பல இடத்துல சொல்லுவேன், பெண்கள் என்பதே சக்தி தான். அதுல எங்க இயக்கத்தின் இணை செயலாளர் ரெண்டு பேரும் வெற்றியே தன்னுடைய பேர்ல வச்சிருக்காங்க பாருங்க, ஒருத்தவங்க விஜயராணி, ஒருத்தவங்க விஜயசாமுண்டி. அந்த வகையில் ஒரு மற்ற மகிழ்ச்சி. கருத்துரை வழங்கினா 4 பேருமே எந்த அளவுக்கு இந்த புத்தகத்தை நேசிக்கிறாங்க, என் மீது எந்த அளவுக்கு பற்று வச்சிருக்காங்கன்றது ரொம்ப அழகா, மதனையாவாக இருந்தாலும் சரி, நமது பன்முக கவிஞர் சாமி மல்லிகா அவங்களுக்குலாம் ஒரு மணி நேரம் கொடுத்தா கூட இதை பத்தியும் பேசுவாங்க, என்ன பற்றியும் பேசுவாங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஆளுமைக்கு ஏற்ற எல்லாருமே அப்படித்தான். அதே போல நமது பிரின்ஸ் அலையா அவர்கள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக வள்ளுவருக்கு இணையாக என்னப்பட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிகையாக இருந்தாலும் கூட அவருடைய அன்பையும் என்னை எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார், என் தமிழை எந்த அளவுக்கு அவர் சுவாசிக்கிறார் என்றதை காட்டுது. அவருக்கு என்னுடைய நன்றி. ரேவதி அவர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பேசினாங்க பணிச்சூழல் காரணமா. கருத்துரை வழங்குவதற்காக என்னுடைய அழைப்பு ஏற்று வந்த அனைவருக்கும், இங்கு இந்த களத்தில் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற கவிநிலவு தேன்மொழி அவர்களும் கூட ஒரு பெண்மை தான், மிகச்சிறந்த ஆளுமை, மிகச்சிறந்த ஒரு பன்முக கலைஞராக பல்வேறு விதங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இணைப்புல இணைஞ்சிருக்க அத்தனை ஆளுமைகள் என்ன பேர் சொன்னா நிறைய நேரம் ஆகுன்றதுனால ஏற்கனவே 3 நிமிடங்கள் கடந்துட்டேன். அதனால அத்தனை ஆளுமைகளுக்கும் நமது கோ செல்லப்பாண்டி அவர்கள் மிக சிறப்பான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. நிகழ்ச்சியை நெறியாளர்கள் செய்கின்ற அறிவன் பிணி தீர்ப்பான், அந்த பேரை படிக்கும் போதே நம்மளுடைய பிணி தீர்ந்துடும், அந்த அளவுக்கு மிக சிறப்பான ஒரு ஆளுமை. நமது அருந்தமிழ் சங்கத்துடைய கேத்தரின் மெட்டில்டா என்னுடைய அன்பு அழைப்பு ஏற்று வந்திருக்காங்க, அவர்களுக்கும் அவர்களுடைய கணவர் அவர்கள் வந்திருக்காங்க. மிக சிறப்பான ஆளுமைகள் இந்த புத்தகத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் வந்து மகிழ்ச்சி. இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. இந்த புத்தகத்தை நான் படைப்பதோட முக்கிய நோக்கம் அதுதான், பாரதி பாரதிதாசன் கண்ட கனவு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் கனவு கண்டார், அவரை பின்தொடர்ந்து பாரதிக்கு தாசனாக அப்புறம் கவிநிலவு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. அதற்கு பிறகு பாரதிதாசன் கனவு கண்டார். இவங்க எல்லாம் கனவு கண்டதை நினைவு செய்யக்கூடிய வகையில் பல்வேறு கவிஞர்கள் பல கனவு கண்டால் கூட அதன் ஒரு நீட்சியாகத்தான் நமது மதனையா சொன்னது போல சொல்லியிருக்கேன். அதனால இந்த களத்தை அமைத்தவர்களுக்கும் சிறப்புரை வாழ்த்துறை கொடுத்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் புத்தக தினத்திற்கென்று ஒரு ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப அருமையான முறையில் என்னுடைய புத்தகத்தை இடம்பெற செய்தவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அந்த பெண்களுக்காக நான் எழுதி அந்த பெண்மையின் பேராற்றல் இருக்கிற ஒரு 2 வரிகளை மட்டும் முடிச்சு என்னுடைய உரையை நான் நிறைவு செஞ்சிடறேன். அந்த கடைசி தலைப்பு நான் புயலான புறப்படும் பெண்ணை, அதை அழகா உற்று நோக்கி நம்ம மதனையா சொன்னாங்க, நம்மளுடைய நூலாய்வு செய்த விஜயசாமுண்டீஸ்வரர் அவர்களும் சொன்னாங்க. அதுல கடைசி அந்த பத்தியை மட்டும்தான் அவங்க படிச்சாங்க. அதுல இன்னும் 2 பத்திகளை மட்டும் படிச்சு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யறேன். உன்னை நீ அறிந்து தன்னை தான் அறிந்து தன் திறனை உலகறிய தயக்கம் ஏதுமின்றி கூச்சம் ஏதுமின்றி குறுகலான புத்தியின்றி பறந்து விரிந்த விசால பார்வையோடு புரட்சி பாவலன் பாரதிதாசன் சொன்னது போல பன்முக திறமையோடு படைக்கலம் பல கண்டு அனைத்திலும் வென்று மிகச்சிறந்த சாதனைகளை படைக்க தன்னம்பிக்கையோடு புயலென புறப்படும் பெண்ணே. அப்படி புயலென புறப்படும் பெண்ணேன்ட்டு கிட்டத்தட்ட 18 எழுதியிருக்கேன், 18 கணக்கு நூல்கள் மாதிரி 18 கொடுத்துருக்கேன். அது கடைசியா தான் அவங்க சொன்னாங்க நூல் ஆய்வு செய்தது. இது இன்னொன்னு, சந்திரனுக்கு ஒப்புமை காட்டப்படுவது மட்டுமல்ல பெண்மை, சந்திரனாயில் சந்திரனில் சந்திராயனை விடுவதும் பெண்மைதான் என்று அகிலத்துக்கு உணர்த்திய பெண்கள் வரிசையில் இன்னும் பல்வேறு சாதனைகளை படைத்து விண்வெளியிலும் மண்வெளியிலும் விரிவான சரித்திர சாதனைகளை அழுத்தமாக பதிவு செய்ய சந்தோஷமாக புயலென புறப்படும் பெண்ணே அப்படின்னு முடிச்சிருக்கேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு ஊக்கத்தை உற்சாகத்தை கொடுத்துறதுக்கு தான். ஒரு கருத்தை மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு தூண்டுகோலாக இருந்தது என்னுடைய பெண் தோழிகள் தான். நான் கல்லூரியில மருத்துவக் கல்லூரியில படிக்கும் போது ஒரு பெண்கள் தினத்திற்காக அவர்கள் சும்மா விளையாட்டா என்கிட்ட கேட்டாங்க,
இன்னைக்கு ஒரு பெண்கள் தினம், உனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குமே, நீ எதுவும் எங்களுக்காக எதுவும் வாழ்த்த மாட்டியான்றப்ப நான் எழுதின ஒரு கவிதை. சென்ற ஆரிடம் நர்ஸ் ஐ மீன் செவிலியர் தினத்திற்கான சிறப்பு நான் அழைக்கும் போது அதை பதிவு செஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனாலும் கூட அதை நான் பதிவு செஞ்சேன். இப்பொழுது பல நிகழ்ச்சிகளுக்கு எப்பப்பெல்லாம் பெண்கள் தினத்துக்காக நான் கூப்பிடுறாங்களோ அதெல்லாம் பதிவு செய்யறேன். அதை இங்கேயும் பதிவு செஞ்சு என்னுடைய உரையை நிறைவு செய்யறேன். சந்திரமண்டலத்தில் பெண்களை விட்டு வைப்போம், வாழ்க்கையில் சாகசங்கள் செய்யும் சில பெண்களை மட்டும் வைப்போம், இந்த பூமியில் பெண் கொடுமை போக்குவோம், இந்த நாளுமே பெண்களை நாம் போற்றுவோம். ஆறு கடல் பூமி எல்லாம் பெண்மையின் வடிவங்களாய் இங்கே போற்றுகின்றோம், பெண்ணை தூற்றுகின்றோம். ஆண்மகனின் வடிவங்களாக ஆறு கடல் பூமி வைத்தால் கடலும் கொந்தளிக்கும், இந்த பூமியும் சிதறிடும். பெண்மை இல்லை என்று சொன்னால் நன்மை இங்கில்லை, பெண்களினால் அமைதிக்குத்தான் பங்கம் வந்ததில்லை. இன்று உலக மகளிர் தினம்தான், உன்னை வாழ்த்தும் இந்த மனம்தான், இனி என்றும் பெண்கள் தினம்தான் எழுதுனேன். நான் கல்லூரி காலத்தில் எழுதின கவிதை அதைத்தான் இந்த தலைப்பில் இந்த புத்தகத்தோடு முதல் அத்தியாயத்துல முதல் பக்கமாவே எழுதியிருக்கேன். அதில் தொடங்கி அந்த புயலன புறப்படும் பெண்ணு முடிச்சிருக்கேன். அதை மிக சிறப்பா நமது கவிமுகில் அவர்கள் செஞ்சாங்க. நிகழ்ச்சியில் இருக்கின்ற உங்கள் அனைவருடைய அன்புக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி. நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அம்மா?